தரும் பேரின்பமெல்லாம் படிதென்று நன்னினர்வாள் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்க மண்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செனிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்க தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாதியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம்பதுபத்தாரியல் செல்லி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை எல்லால் சொல்லலாது இக்கடலிடத்தே. ராமானுஜ நூற்றஞ்சாதியானது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 25வது பிரபந்தமாக கருதப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் வந்து 24 பிரபந்தங்கள். திருப்பல்லான தொடக்கமாக திருவாய்மொழி பரியந்தம் 24 பிரபந்தங்களாக கருதப்படுகிறது. அதிலே 25வது பிரபந்தம் ராமானுஜ நூற்றஞ்சாதி, 26வது பிரபந்தம் உபதேச ரத்தினமாலை என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அதிலே ராமானுஜ நூற்றஞ்சாதியை சில காலங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் இப்ப அனுபவிக்க வேண்டிய ஆச்சரியமான பாசம் என்பது சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம்புகள் பான் பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தாலே 11வது பாசுரம். இந்த பாசுரத்தாலே நான்மறை செம்பொருள் அதை அளித்த அதை அனுகிரகித்த திருப்பாணாழ்வாடி திருவடிகளை பற்றினவர் சுவாமி எம்பெருமானார் என்று தெரிவிக்கிறார். யாரு? திருவரங்க தமிழனார். அந்த எம்பெருமானாவுடைய திருவடியை பற்றினவர்கள் யாரோ அவர்களுடைய திருவடியை பற்றினேன் அடியேன் என்று தெரிவிக்கிறார் திருவரங்க தமிழனார். நான்மறை செம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த நான்மறையை திருப்பாணாழ்வார் அனுகிரகித்தாரா அப்படின்னால் அதை நம்ம கடந்த காலட்சத்தில் அனுபவிக்கப்பெற்றோம். அமனாதிபிரான்ங்கிற கிரந்தத்திலே அந்த 10 பாசுரத்திலே திருமந்திரத்தின் அர்த்தத்தை ஓம்காரம் என்ன, நமசப்தார்த்தம் என்ன, நாராயண சப்தார்த்தம் என்ன, இந்த 3 அர்த்தத்தையும் நாம் அனுபவிக்கப்பெற்றோம். முதல் 3 பாசுரங்கள் ஓம்காரத்தின் அர்த்தம். அகார உகார மகாரங்கள். அகாரம் என்பது முதல் பாசுரம், மகாரம் உகாரம் என்பது 2 பாசுரம், மகாரம் என்பது 3 பாசுரம். அமலாதிபிரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் முதல் பாசுரம், இது அகாரத்தை தெரிவிக்க வந்தது. அடுத்து உகாரம் என்பது உகந்த உள்ளத்தினாய் என்று சொல்லக்கூடிய உகாரம், இது 2 பாசுரம். அடுத்து 3 பாசுரமாக சொல்லப்பட்ட மகாரம் என்பது மந்திவாய் வடவேங்கடமாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவனினான் என்று சொல்லக்கூடிய 3 பாசுரம். இந்த 3 பாசுரமும் சேர்ந்து ஓம்காரத்தின் அர்த்தம் தெரிவிக்க வந்ததுன்னார். ஓம்காரம்னா என்ன, நமசப்தார்த்தம்னா என்ன, நாராயண சப்தார்த்தம்னா என்ன, ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனா ஓம்காரத்தின் அர்த்தத்தை பார்க்கல. ஓம்காரம் இந்த பாசம் சொல்ல வந்ததுன்னு பார்த்தோம். அப்ப ஓம்கார் சுருக்கமா தான் சொல்ல போறேன், ஏன்னா அது உள்ள போயாச்சுன்னா முனிவாகன போகணும்னு தெரிவிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகர். இதற்கு வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். அந்த வியாக்கியானது போயத்தினா அதுக்கப்புறம் இந்த ராமானுஜம் உட்கார்ந்தாதியா இருக்காது. அமலாதிபிரான்ங்கிற கிரந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும் நமக்கு. பிரகிருதம் ராமானுஜம் உட்கார்ந்தாதி. அப்ப திருப்பாணாழ்வார் அனுகிரகித்த அந்த அமலாதிபிரான்லே அகார உகார மகாரங்கள் என்று சொல்லக்கூடிய 3 அக்ஷரங்கள் சேர்ந்து ஓம்காரம். அந்த ஓம்காரத்தின் அர்த்தத்தான் 3 பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். அந்த ஓம்காரம் என்ன சொல்கிறது, நான் யாருன்னு தெரிவிக்கிறது. நான் யாருன்றது மட்டும் இல்ல, அந்த ஓம்காரத்திலே அதாவது பிரணவம் என்பது சகல சாஸ்திரத்தின் தாத்பரியம் பிரணவம். பிரணவத்தை தெரிஞ்சின்றாலே எல்லா சாஸ்திரத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்கிறோம் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப அந்த ஓம்காரத்திலே நான் யாருன்னு தெரிவிக்கிறது, பகவான் யாருன்னு தெரிவிக்கிறது, பகவானுக்கு எப்படி அடிமை செய்யணும்னு தெரிவிக்கிறது, அந்த பகவானுக்கு கைங்கரியம் எப்படி பண்ணணும்னு தெரிவிக்கிறது, அதுல பிராட்டி புருஷகாரம் அப்படின்னு தெரிவிக்கிறது, இது இத்தனையும் அந்த ஓம்காரத்தை தெரிவிக்கிறது.
அப்ப பிரதானமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஓம்காரத்துல நான் யார். அதனால்தான் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகன் இருக்கச்சே, இதுல திருமந்திரம் சர்மஸ்லோகம் துவயம் என்கிற கிரமம் உண்டு. இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதே போல திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் என்கிற கிரமம் உண்டு. ஆனா இதுல துவயமும் சர்மஸ்லோகம் முன்னாடி பின்னாடி மாறுமே தவிர திருமந்திரம் மாறுமானா மாறாது. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமோனோ, அந்த நான் யாரும் தெரிந்து கொள்வக்கூடிய ஒரு தன்மை திருமந்திரம் தெரிவிக்கிறது. அது ஓம்காரத்தில் தெரிவித்தது. நமசப்தார்த்தம் வந்து தெரிஞ்சின்ற சுவாமி யாரை பத்தனும், எடமா பத்தனும், எப்படி பத்தனும், எதை முன்னிட்டு கொண்டு பத்தனும், இந்த பட்ட வேண்டிய நிலையெல்லாம் நமசப்தார்த்தம் தெரிவிக்கிறது. அப்படின்னா பகவானை முன்னிட்டு கொண்டு பகவான் திருவடியை பத்தனும், பகவதால முன்னிட்டு கொண்டு பகவான் திருவடியை பத்தனும் அப்படின்னு தெரிவிக்கிறதுனோ, இது மேலெழுந்த வாரியான அர்த்தம். ஆனால் அந்த பாகவதாலே முன்னிட்டு கொண்டு அந்த பாகவதால் திருவடியே பற்றுவது வந்து நம சப்தார்த்தம் உள்ளுரை பொருள். அப்பனா என்ன தெரியுது, உற்றதம் மற்றுமோ தெய்வமுளது என்று இருப்பாடு ஒரு உற்றிலேன் உற்றதம் உன்னடியார்கடிமையும் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார்த்தனுடைய ஆச்சரியமான பெரிய திருமொழியிலே. அப்பனா இந்த ஓம்காரத்தை திருமந்திரத்தை தெரிஞ்சபடியாலே நம சப்தார்த்தம் என்ன தெரிவிக்கிறதுனா, உனக்கடிமை இல்லை உன்னுடைய அடியார்களுக்கு அடிமை. அதுதான் நமசப்தார்த்தின் ஆந்தரிகமான அர்த்தம். அது சுவாபதேசம் சொல்லுவார். அப்படிப்பட்ட சுவாபதேசம் என்பது நமசப்தார்த்தம் சொல்லப்பட்டது. நாராயண சப்தார்த்தம் என்ன தெரிவிக்கிறது, சரி சுவாமி அவரை பிடிச்சுட்டேன், அவர் தான் உபாயம் தெரிஞ்சுட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேன், சரி என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னா எனக்கு நிறைய சொத்துக்கள் வேணும் இந்த லோகத்துல இருப்பதற்கு கேட்கலாமன்னா கைங்கரிய பிரார்த்தனை, ஆய கைங்கரிய பிரார்த்தனை, சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தூதிச்ச சகலவிதமான கைங்கரியங்களும் பண்ணப்பெறுவேன் ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது நாராயண சப்தார்த்தம். அப்ப கைங்கரியம் ஆக ஓங்காரம் நான் யார், பகவானுக்கு நான் தாசபூதன். நம சப்தார்த்தம் அப்படிப்பட்ட தாசபூதன நான் என்ன பண்ணணும், பகவானை உபாயம் என்று அவன் திருவடியை பத்தனும். அப்படி பத்தினேன், பத்தினதுக்கு அப்புறம் எதற்காக பத்தினேன், கைங்கரியத்துக்காக பத்தினேன். இன்று மூன்று சப்தார்த்தங்கள், அதத்தான் மூன்று பதங்கள், ஓம்காரம் நமசப்தார்த்தம் நாராயண சப்தார்த்தம். இந்த மூன்றும் தெரிவிக்க வந்ததுதான் அமரநாதிபுரான் என்கிற ஆச்சரியமான கிரந்தம். இது எங்க தெரிவித்தார், முதல் மூன்று பாசுரத்தாலே ஓம்காரம், நான்காம் பாசுரம் சதுரமா மதில் சூ இலங்கை கரைவன் அந்த நான்காம் பாசுரத்தாலே நமசப்தார்த்தம் தெரிவிக்கிறது. அதற்கு மேலே மேலிட்ட ஐந்து பாசுரங்கள் வேறுகிட்ட பாசுரங்களாலே நாராயண சப்தார்த்தம் தெரிவிக்கிறதுன்னு கடந்த காலட்சத்திர நாம் அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம் புகழ் பான் பெருமாள். பெருமாள் என்கிற சப்தமே இரண்டு பேருக்குத்தான் கொடுக்கப்பட்டது ஆழ்வார்களிலே, ஒன்னு குலசேகரர் மற்றொன்று திருப்பான் ஆழ்வார். ஏன் கொடுத்துருக்கா, எதனா கொடுத்துருக்க, அத்தனை வைபம் ரெண்டு பேருக்கும் உண்டு, அதனால பான் பெருமாள். அப்படிப்பட்ட பான் பெருமாளுடைய திருவடியை பற்றினவர் யாரு, சரணாம்பதுவ தாரியல் சென்னி ராமானுஜன். அந்த திருப்பானாழ்வாள் திருவடியை பற்றி சில வகித்தாரனோ, சிரசுக்கு அலங்காரம் எது, திருப்பானாழ்வாருடைய திருவடி தான் சிரஸ். யாருடைய திருவடிக்கு, சுவாமி எம்பெருமானாளுடைய திருவடிக்கு பூர்ணமான அலங்காரம் எதுன்னா திருப்பானாழ்வாருடைய திருவடி தனம். தாரியல் சென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் தான். அப்படிப்பட்ட ராமானுஜர் யாரெல்லாம் அவர் திருவடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ சார்ந்தவர்தம் காரியவன்மை. அவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன, அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்ன, அந்த கைங்கரியல் என்னால் சொல்லனாது இக்கடலிடத்தே. அவர்கள் பண்ண கைங்கரியத்தை என்னால் பேசி தலை கட்ட முடியுமானா, தலை கட்ட முடியாது, தலை கட்ட முடியாதுன்னு தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமனார். இது அநேகமா அனுபவித்து விட்டோம். இருப்பினும் அதுல காரியவன்மை, காரியவன்மை ராமானுஜர் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை இருக்கு இல்லையா. காரியவன்மைனா ராமானுஜரை சார்ந்தவர்கள் யாரு, அடியார்கள் குரத்தாழ்வான் முதலியாண்டான் சோமாசி ஆண்டான் யஜ்ஞமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அருளாள பெருமாள் எம்பெருமானார் எத்தத்த மகனீயர்கள் இருக்கா, அவர்களுடைய ஆச்சரியமான காரியவன்மை என்ன, அதை இன்னும் நம்ம பார்க்கல. அதை தனியா திருலோகஞ்சியர் எடுத்திருக்கார். அந்த காரியவன்மத்தை தான் நம்ம பார்க்கணும். இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பாசனத்துக்கு போகலாம். ராமத்துவ வியாக்கியானம் கடைசி பந்தி முன்னாடி பந்தி படிக்கிறேன். ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை என்றது,
கடைசி கடைசி பங்கே தான். ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் தம் காரியவன்மை என்பது போதாயன விருத்தி கிரந்தத்தை விருத்தியை ஸ்கர்த்த தரிசனத்தாலே அனுபூர்வியாக அனுகிரகித்ததும் கிருபிகண்டன் சதசிலே சென்று குதிருஷ்டிகளை பிரசங்க முகத்தால ஜெயித்தும் நிர்வாகராய் இருந்துள்ள ஆழ்வானும் எம்பெருமானார் மேன்மாட்டிலே திக்விஜயம் பன்னீருளி கோயிலர எழுந்தொழுகிற போது மார்க்கத்திலே ஒரு அக்ரகாரத்திலே மாயாவாதி வித்வான்கள் அநேகம் பேர் திரண்டிருக்க அவர்களை கட்டாட்சித்து எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவராம்படி திருத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பட்டி ஆண்டானை கட்டாட்சித்து நீர் போய் அவர்கள் ஸ்நானம் பண்ணுகிற துறையிலே நித்தியம் ஸ்ரீபாதத்தை விலக்கிக் கொண்டு வாரும் என்று செய்ய அவரும் அப்படியே பண்ண பின்பு அத்தீர்த்த பானத்தாலே அந்த மாயாவாதிகள் எல்லாரும் துர்வாசனை போய் ஆபிமுக்கியம் பிறந்து எம்பெருமானார் திருவடியில் ஆசிரியத்தார்கள் என்று குரு பரம்ப பிரபாவத்தில் சொல்லையாண்டானும் ரெண்டு சரித்திரம் எடுத்திருக்காரு. ஒண்ணு ரெண்டு சரித்திரம்னா சரித்திரம் நிறைய இருக்கு, ஆனா ரெண்டு மகனியர்களுடைய பிரபாவத்தை எடுத்திருக்காரு. ஒன்னு குரத்தாழ்வார் மத்தன் முதலையாண்டன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சகல வேதாந்த பூர்த்தி அவசியம் சகல வேதாந்த சாரமான திருவாழ்மைக்கு வியாக்கியானபரின பில்லானும் இது மூன்றாவது. திருவேங்குடமடையான் விஷயமாக வடிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஆழ்வா பிரார்த்தித்தருடைய கைங்கரங்களை பண்ணி கொண்டு போந்து தாமாக ஒரு தடாக நிர்மாணம் பண்ணுகிற போது திருவேங்குடமடையான் தானே தம்மூடக்க மண்தட்டை சுமந்து கொண்டு வந்து சகாயம் பண்ணும்படி அப்பிரபிதமா பிரபவரான அனந்தாழ்வானும் இது ஐந்தாவது. நான்காவது, ஒரு நாள் வரையில் எம்பெருமானோடு கோட்டிக்கு போகும்படியான தத்யாராதன பண்ண பறித்துக்கொள்ளி அம்மாள் தேவிகள் முதலானவர்களுடைய பிரபாவத்தை முதலானவர்கள் போட்டான்னா நம்ம சேர்த்துக்கணும் அர்த்தம். பிரபாவத்தை பாசுரமிட்டு சொல்ல போமோ வாசா முகோசரம் என்ற படியும் தெரிவிக்கிறார். இப்ப இதுல முதல்ல எடுத்தது என்ன தெரிவிக்கிறார்னா போதாயன விருத்தி கிரந்தம். இது கடந்த காலட்சத்துல நாம் அனுபவிக்க பெற்றோம். போதாயன சுருக்கமா சொல்லிடுறேன். போதாயன விருத்தி கிரந்தது பகவந்தாவுடைய திருவுள்ளம் என்னவென்றால் மூன்று குறைகள் அவருக்கு. ஒண்ணு, பிரம்மசூத்திரத்துக்கு சீபாஷ்யம் எழுத வேண்டும். பிரம்மசூத்திரம் வியாச பகவான் அனுகிரகித்தது, அதற்கு சீபாஷ்யம் எழுத வேண்டும் என்று முதல் நிலை. இரண்டாவது, இந்த இது இருக்கணும், இது சுவாமி நம்மாழ்வாவுடைய திருநாமத்தை நாம சாத்திக் கொள்ளணும்னு. அதுக்கு பிறகு மூணாவது ஒன்னொன்று இருக்கு. இதுக்கு சொல்ல வந்த என்ன, அப்ப அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியான வரணும்னு எழுதினரணும், அதற்கு போதாயன விருத்தி கிரந்தம் வேணும். அது காஷ்மீர மண்டலத்துலதான் இருக்கு சாரதாதேவி. அந்த இடம் இருக்கிறபடியாலே சுவாமியும் குரத்தாழ்வாரும் இருவரும் சென்று அங்க போய் விசாரித்து அதை பெற்றுக்கொண்டு திரும்புகிற வழியில் திரும்ப அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டபடியால் ஓ இழந்தோமோ இழந்தோமோ, போதாயன விருத்தி கிரந்தம் இல்லையே, போதாயன விருத்தி கிரந்தம் இல்லை என்றால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இந்தபடி இன்னபடி இன்னபடி போதாயனங்கிற பெரியவர் தான் எழுதியிருக்கார். அதனாலே அதுக்கு போதாயன விருத்தி கிரந்தம்னு பேரு. அந்த கிரந்தத்தை வைத்து கொண்டுதான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ண முடியும். அப்படி இருக்கச்ச பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான வியாக்கியானம் பண்ண முடியாது உங்களுக்கே, போதாயன விருத்தி கிரந்தம் வாங்கிட்டு போயிட்டாலே என்ன பண்ணலாம் இருக்கச்சு. அப்ப கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார், ஒன்றும் கவலை வேண்டாம் சுவாமி, நியமனமானால் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தில் என்னென்ன உண்டோ அதை அடியன் தெரிவிக்கிறேன் என்று அவர் பிரார்த்திக்க, நீர் எம்மோடு தானே இருந்தீர், என்னமா நீரு வீர நான்கு நாட்கள்ல என்னமா பார்த்தீங்கன்னா நீ தேவரின் 11 மணிக்கு படுத்து உறங்கிற உடனே அடையன் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை பூர்ணமாக புரட்டு புரட்டினேன். புரட்டி அதற்குள்ள என்ன சொல்லப்பட்டது என்று பார்த்து கொண்டேன். 4 நாள் தான் பார்த்திருக்கார். 4 நாள் பார்த்ததுலயே அவருக்கு என்ன தெரியுதுன்னா பூர்ணமா அந்த போதாயன விருத்தி கிரந்தத்துல என்னென்ன சொல்லப்பட்டதா அத்தனையும் மனப்பாடம் ஆயிடுச்சு, அத்தனையும் பூர்ணமா மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒரு காலட்சேப அடியனே வச்சுக்கோ, ஒரு காலட்சேப அதிகாரி அந்த விஷயத்த 4 இடத்துல சொல்லியிருக்கா வச்சுக்கோ, 5வது இடத்துல பார்க்காமா சொல்லலாமான்னா என்ன உண்ட தடவை பார்க்கணும் சுவாமி, இந்த தடவை பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம அடியவங்களுக்கெல்லாம் அது மாதிரி இருக்க செய்தே இதுவரையும் பார்த்ததே கிடையாது. முதல் தடவையா பார்க்கிறார். அது மட்டுமல்ல ராத்திரி வேலையில பாக்குறார். ராத்திரி 11 மணிலிருந்து கார்த்தாலம் 3 மணி பரியந்தம், அதற்கு மேல 3 மணிக்கு சுவாமி எழுந்துடுவார். சுவாமி தூங்குவது 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் தான். தூக்கம் என்றது எப்படி இருக்கணும்னா சாமான்யமா 5 மணி நேரம் தூங்கினாலே நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம், 8 மணி நேரம் தூங்கணும்னு நினைக்கிறோம், கிடையாது. என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அனத்தியன காலம் இப்ப முடிஞ்சிட போறது, இதுதான்
நாளைய தினம் கடைசி உபன்யாசம் இந்த அதாவது இந்த அனந்தயன காலத்துக்கு முன்னாடி முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்துல இருந்து உடல் தூய்மை, உள்ள தூய்மை, ஆத்ம தூய்மை அதுதான் பகவான் அதுல தெரிவிக்கிறேன். என்னன்னா உடல் தூய்மைன்னா என்னது, உள்ள தூய்மைனா என்னது, ஆத்ம தூய்மைனா என்னது. அப்பன்னா உடலுக்குத்தானே இந்த இந்த தூக்கம் என்னது, எதனால வேணும், எப்படி வேணும், எது அந்த தூக்கத்தை கொடுக்கறதுன்னு அங்க பாக்கணும். இதுக்கு சொல்ல வந்த என்ன, ஐந்து மணி நேரம் தூக்கி நட போறோம், நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம், ஓய்வு எடுத்துக்குங்கோ, ஓய்வு எடுத்துக்குங்க சொல்றோமோ, ஓய்வு எடுத்தாலே போச்சு. இந்த பகவான் கொடுத்த சரீரம் நன்னா உழைக்கணும், அந்த உழைப்பு பகவதர்களுக்கும் பகவானுக்கும் ஆச்சாரனுக்காக இருக்கும். நினைத்த சரீரம் ஆத்தியங்களும் தர்ம சாதனம் சொல்லியிருக்கு, அங்க பாப்போம். இதுக்கு சொல்ல வந்த என்ன, அவர் தூங்கவே இல்லை, குறத்தாழ்வார் தூங்கினார்னா தூங்காம அந்த கிரந்தம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப புஸ்தகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வியாக்கியான பிராணியம் வாசிச்சேன், புஸ்தகத்தை பார்த்து வாசிச்சேன், புஸ்தகத்தை பார்த்து வாசிச்சோம்னா நல்லா தெரியுது, விளக்கு நல்லா தெரியுது, அதுக்குன்னு இன்னும் அதிகப்படியால விளக்கு போட்டுன்னு நல்லா பார்த்துட்டு இருக்கோம், சரியா தெரியா போயிடப்படுறதான்னு. அவளுக்கு அங்க விளக்கு உண்டா இல்ல புஸ்தகம் உண்டா, நான் புஸ்தகமே கிடையாது. அது எப்படி இருக்கு, ஓலையும் எழுத்தால் ஓலைதான், அந்த ஓலைச்சுவடியில பாக்கணும்னா அது நன்னா கண்ணை கவிச்சுட்டு பார்க்கணும், கவித்து கொண்டு பார்க்கணும். அந்த கவித்து கொண்டு பார்க்கக்கூடிய ஒருத்தனை ராத்திரி வேலை என்னவா பார்த்தார், எப்படி பார்த்தார் தெரியவே தெரியாது. ஏன் சொல்றன்னா அவாதான் தெரிவிக்கிறார், என்ன தெரிவிக்கிறாரு, காரியவன்மை. அந்த சொல்றச்சு அப்ப சுவாமி கேட்கிறாரு, என்னோடதானே இருந்து நீ எப்ப படிச்சீர், என்ன பண்ணா ராத்திரி தேவரை உறங்கின பிறகு அடியன் அந்த மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கணும், அப்ப அந்த அந்த கிரந்தத்தை வாசிச்சேன். சரி வாசிச்சாவோட பூர்த்தியா தெரியுமான்னா தூ இல்லாம என்ன சக்காரம் பிரதானம் எது, சம்ஸ்கிருத பாஷையில சக்காரம் துக்காரம் ரெண்டுமே ரொம்ப பிரதானமா இருக்கும். அந்த தூ விடாம என்ன பண்றனா பூர்ணமா தெரிவிக்கிறார், தெரிவிக்கிறார். அப்ப இது என்ன தெரியுது, வன்மை, இதுதான் காரிய வன்மை. என்னால் சொல்லலாம், அப்படிப்பட்ட குறத்தாழ்வாவுடைய காரிய வன்மை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இது முதல் சரித்திரம். இரண்டாவது சரித்திரம் அதே குறத்தாழ்வன், என்னமோ நம்முடைய தேசத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கண்டாலே ஆகாது. அது ஏன் சுவாமி, என்ன சுவாமி, பழுத்த பழத்தான் கல்லடி படணும்னு எப்பவுமே கல்விப்பட்டுக்கணும். பழுத்து சில குழந்தைகள் ரொம்ப ஆனந்தமா இருந்து பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு, ரொம்ப போக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அது பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுருக்கா கண்ணடி போட்டுரும் கண்ணடி. அதே போல ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது சாஸ்திர சம்மதம், சாஸ்திர சம்மதம். பகவான் இதை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா கிடையாது, பகவானுடைய திருவுள்ள கருத்தே ஸ்ரீ வைஷ்ணவம். நல்லா புரிஞ்சுக்கணும், பகவானுடைய திருவுள்ள கருத்தே ஸ்ரீ வைஷ்ணவம். ஏன் சுவாமி இந்த வார்த்தையை சொல்றேன், மேல நம்ம பார்க்க போறோம். இதே ராமானுஜம் இருந்தாலே பதினேழு மதங்கள் என்னன்னு பார்க்க போறோம் இந்த பாரத தேசத்துல. அப்ப அந்த பதினேழு மதங்கள்ல ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எது, எப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு மேல கொண்டு பார்க்க போறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமா அழகு வாய்ந்த அதுல ஏதோ கண்ணடி பட்டுண்டே இருக்கு, அப்பப்ப கண்ணடி பட்டுண்டே இருக்கு. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மங்களாசாதனம் ஏந்திரம் அப்படின்ற, ஏன் மங்களாசனா கண்ணடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாது, கல்லடி படக்கூடாது என்பதுக்காக தான் மங்களாசாசனமே. அந்த மங்களாசாசனம் வந்துருத்தனும் இருந்தாலும் கல்லடி படக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டது. என்னமோ கிருமி கண்ட சோழன் அவன் சைவன், சைவனால பெரிய ஆபத்து வந்துருத்து. ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பி போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்ப பெரிய ஆபத்து வந்துருத்துனா ஓஹோ இந்த ராமானுஜரே அடிக்கிறா போல வந்துட்டா போல் இருக்கு, அவருடைய சரீரத்துக்கு ஆபத்து போட்டிருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப ஏன் சுவாமி போனார், அவர் பயப்பட வேண்டாம், போயிருக்க வேண்டாம்னா போனார். போனது எதுக்காக, மேல்கோட்டையில மேற்கொண்டு நான்காவது பட்டு முதல் திருவாயு பாசுரத்தை அங்க சமர்ப்பிக்கணும், அங்க இருக்கக்கூடிய பெருமாளை உத்தரணம் பண்ணணும், மேற்கொண்டு அங்க உற்சவமூர்த்தி அங்க யாரும் ஏழுருளா பண்ண வேண்டும், இந்தந்த உற்சவங்கள் நடக்கணுமானோ நடக்கணும்னா சுவாமி இங்க இருந்தா பிரயோஜனம். இதுதான் ஈஸ்வர சங்கல்பம்னு சொல்லுவார். பகவானுடைய சங்கல்பம் என்னன்னா இன்னபடி இவர் ஒன்றும் பயந்துண்டெல்லாம் போகல, ஆனா போகலையே சுவாமி இவாளுக்கு இந்த மாதிரி இருக்கு நடந்ததுன்னா என்ன பண்றது, நடந்துருது. அப்ப நடந்ததுக்கு காரணம் கர்மாவானா கிடையாது, அவருடைய பாவத்தால் நடந்தது. யாரு, அந்த கிருமிகண்டனுடைய ஈஸ்வரனுடைய பாவம். அதனாலதான் கிருமிகண்டன் கடைசியில அவன் மாண்டு போகும்போது பூர்த்திய புண்ணு, இங்க கழுத்துல புண்ணா புண் ஏற்பட்டு நாசமாய் அப்படியே என்னென்ன சமங்கள் அனுபவிக்கணும் அத்தனை சமங்களை அனுபவித்தான். பாகவத அவதாரம் என்றது குரூரம், குரூரம், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இது சொல்ல வந்தேன்னா அவனால என்ன பண்ணாள், அந்த ராமானுஜர் ஐத்துன்னு வரும் சிவாஸ் பரதரம் நாஸ்தி,
சிவனே முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லணும். யாருக்கு? சைவாளுக்கு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நான் பின்னாடி வரப்ப சொல்றேன், சைவம் வேறு அத்வைதம் நல்லா புரிஞ்சுக்கும். இன்னைக்கு சைவமும் அத்வைதமும் ரெண்டு ஒன்னா இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், அத்வைத்தம் என்பது வைஷ்ணவ மதம், அத்வைத்தம் வந்து சங்கராச்சாரியாராலே பிரகாசப்படுத்தப்பட்டது, அத்வைத்தம் சங்கராச்சாரியாருக்கு முன்னாடியே உண்டு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேற்கொண்டு அங்க வரைச்ச சொல்றேன், அந்த பாட்டு வரத்துக்கு எப்படி ஒரு வருஷமா தான் ஆகும். அப்ப அத்வைத்தம் என்பது வேறு, சைவம் என்பது வேறு. விபூதியை பூசிபவர்கள் அத்வைத்து கிடையாது. இன்னைக்கு பூசிட்டு இருக்காளன்னா தெரியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் சொல்ல ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணிட்டாருன்னு. அது சாஸ்திர சம்மதம் இல்லாத மதம் சைவ மதம், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்ட மதம் அத்வைத்த மதம், அது சங்கராச்சாரிய மதம். ஆனா இவர் சைவர், சைவரானபடியாலே இவர் என்ன பண்ணார், சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனே முழுமுதற் கடவுள்னு சொல்லணும்னு அப்படின்றதுக்கு இவருக்கு பெரிய இது வந்துட்டு அங்கிருந்து எத்தனையோ பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அங்க இருக்க ஒரு ராஜா சொன்னான், நாலூரான்னு பேர். அந்த நாலூரா என்ன பண்ணிட்டான், நீ ராஜா நீ இதெல்லாம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ராமானுஜருடைய அவருடைய வாக்கால சிவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். கையெழுத்து வாங்கியாச்சுன்னா அப்ப எல்லாரும் நம்புவா, எல்லாரும் நம்புவா. அந்த காரியத்தை பண்ணுன்னு சொன்ன உடனே அந்த நாலூராம் தான் காட்டி கொடுத்தான். நேரா அங்க வந்தா சுவாமி அங்க குளக்கரையில தீர்த்தமாடிட்டு இருக்கார், குளிச்சுட்டு இருக்கார். அப்ப இந்த செய்தி வந்தது உடனே குரத்தாழ்வார் பார்த்தாரு. உடனே சுவாமி ராமானுஜருக்கு வெள்ள வஸ்திரத்தை கொடுத்து நீர் கிளம்பி போறோம், கிளம்பி மேற்கு திக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் காஷாயத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கிறது. அப்படியே சுருக்கமா சொல்றேன், அந்த உற்சவம் நடக்கிறது ஆறாவத்தும் குதிரை வாகனம் அன்னைக்கு வெள்ளசாத்துப்படின்னு பேரு. அந்த வெள்ளத்தாத்துப்படி உற்சவம் ஸ்ரீபெரும்புதூர்ல நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்தே அன்னைக்கு திருதண்டமே சேவையாகாது. இன்னைக்கு திருதண்டனை சேவிக்கணும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு இதெல்லாம் பத்து நாள் அங்கிருந்து சேவிக்கணும், அந்த உற்சவம் பூர்த்தியா சேவிக்கணும். எம்பெருமான் அதாவது சுவாமி அதாவது பெருமாள் உற்சவம் சேவிக்கலன்னா தப்பு கிடையாது, எம்பெருமானாருடைய உற்சவம் பூர்த்தி பூர்ணமா சேவிக்கணும். இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்தே அங்கிருந்து அவர் கிளம்பியில கிளம்பியாச்சு, கிளம்பச்சு அத்தனை பேர் ஐஷன் போயாச்சு. இவர் தப்பிக்கிறாரோனும் தப்பிச்சு போறவா அத்தனை சிவைஷனும் ஐஷன் போவாரா, ஐஷன் போயிருக்காரு. ஏன்னா மேற்கொண்டு திருநாராயணபுரத்துல அங்க பகவானை ஸ்தாபிக்கணுன்றதுக்கு தான் முதல்லயே அது ஏற்பாடு ஆயிடுத்து. இது பகவானுடைய விசித்திரமான ஈஸ்வர சங்கல்பம் அது. அந்த சங்கல்பத்தால சில பேர் என்ன சொல்ற, பயந்துட்டார் சுவாமி, அவர் பிராண ஆப்தி போட்டிருக்கு அதனால பயந்துட்டு போயிட்டாரு. தயவு செய்து அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். அதே போல சில இடத்துல என்ன சொல்லுவனா, ஸ்ரீராமாயணத்துல இத நாடகத்துல கூட அப்படிதான் காட்டுறா, சீத்தையை தூக்குண்டு அப்படி சீத்தையுடைய அந்த மடியை பிடிச்சி தூக்குன்னு போற மாதிரி காமிக்கிறா. தவறான கருத்து, சீத்தையை தொடவே முடியாது. பூமியோடு பேர்த்திருந்துதான் ராம ராமநாதசுவரம் போயிட்டு இருக்கானே தவிர சீத்தையை தொடவே. ஏன்னா எந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் தொட்டான் என்ற அப்பவே அந்த ராவணன் பஸ்வமாயிடுவான்னு சாபம் உண்டு. சாபம் இல்லைன்னா பத்து மாசம் சீதை அங்க இருந்தாலே தான் பலாத்காரம் பண்ண முடியுமானா, பண்ணி பண்ணிருக்கலாமானோ, பண்ணலையே. ஏன் பண்ண முடியலன்னா, பலாத்காரம் பண்ணி இருந்தால் இவன் பிராணம் போயிடும். இந்த அவனுடைய பிராணம் என்ன, சில கருத்துக்கள்லாம் தெரியாம தவறான ஒரு கருத்து நிலவுறது. நம்ம சம்பிரதாயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு சொல்லணும், அவன் பயந்துண்டெல்லாம் போகல, ஈஸ்வர சங்கல்பம். அந்த சங்கல்பத்தால் இதே இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு என்ன சொல்றேன், இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள சில மாறுபட்ட கருத்துக்கள் வேற இருக்கு. கூரத்து திருக்கச்சனனுடைய பிரசாதம் ராமானுஜர் கிடைக்கலையனும், ஏன் சுவாமி கிடைக்கல, அவர் பிராமணர் இல்ல சுவாமி, இவர் பிராமணர் அதனால கிடைக்கல, அதனால பகவான் இல்லை இல்லைன்னு ஆக்கிட்டாரு. அதெல்லாம் காரணமே இல்லை, அதெல்லாம் காரணமே இல்லை. அப்ப பகவானுடைய சங்கல்பம், பகவத் சங்கல்பம், அவரு ஏன் பிராமணர்கிட்டதான் சாப்பிடணும்னு கிடையாது. இது எங்க தெரியுது, திருமலைக்கு போர்ச்சி அவர் சாப்பிட்டிருக்காரு, ஒரு சீவேஷ்டனுடைய இருந்து கொடுத்து சாப்பிட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி சில சில எதுக்கு இதுலாம் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அந்த பிரச்சாரம் தவறான பிரச்சாரம், குரு பரம்பரையில் இருக்கான்னு பார்க்கணும், நம்முடைய பூர்வாச்சாருடைய நிஷ்டையில இருக்கான்னு பார்க்கணும். நம்ம யாராரோ என்னென்னோ புஸ்தகங்கள்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய புஸ்தகங்கள் வந்துடுறது. அவாவா என்ன, தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி அவ மனசுல என்ன தோன்றதோ, இல்ல சுவாமி இவர் பெருசா படிச்சிருக்கார் சுவாமி, படிச்சாலாம் இது வராது. பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா தான் வருமே தவிர, இப்ப புஸ்தகம் எல்லாரும் இன்னைக்கு வியாக்கியான புஸ்தகம் பூர்த்தியா இருக்கு, படிச்சு எல்லாராலும் சொல்ல முடியறதுன்னா இல்லையே, ஆச்சார அனுகிரகம் இருந்தா தான் முடியும்.
எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அப்ப இது வியாக்கியானத்தை கொண்டு பார்க்கணுமே தவிர, சுவாமி எனக்கு இந்த மாதிரி தோன்றதுன்னா அந்த காலத்துல இருந்திருக்காரு தேவையில்லை. ஏன்னா இவர் இந்தந்த பட்டம் வாங்கியிருக்க, பட்டம் வாங்கினா பிரயோஜனம் இல்லை, சான்றிதழ் பெற்றா பிரயோஜனம் இல்லை, சான்றோர்களுடைய வாக்கு பிரதானம். என்ன புரிஞ்சுக்கோ, சான்றிதழ் பிரதானம் அல்ல, சான்றிதழ் சர்டிபிகேட், சான்றிதழ் பிரதானம் அல்ல, சான்றோருடைய வாக்கு, அவருடைய திருவாக்கு, அவ சொன்னா அது உண்மை. வியாச சொல்லியிருக்காரா, டங்கர் திரமிடர் சொல்லியிருக்காரா, நாதமணிகள் இது அனுகிரகித்திருக்காரா, அதுதான் பாக்கணுமே தவிர, சுவாமி இன்னார் சொன்னார், அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரா, இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரா, ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, இது நம்ம யார் என்ன புத்தகத்தை கொடுத்தாலும் நம்ம பூர்வாச்சாரர்களுக்கு அதோட ஒத்தி இருக்கான்னு பார்க்கணும், இல்லையா தொடவே படணும், எந்த புத்தகமும் தேவையில்லை. அதனாலதான் அவருடைய அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், வேண்டாம் சுவாமி இந்த பரீட்சை எல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், பூர்வாச்சாரருடைய சீசுக்தியை மட்டும் படிக்கிறேன், மற்றது வேண்டாம். புரியலையே சுவாமி, இதுதான் காலட்சேபம் இருக்கு, நிறைய காலட்சேபம் இருக்கு, ஒன்னா ரெண்டா அங்கங்க. அந்த காலத்துல இந்த கஷ்டமே, இந்த கஷ்டம் இருந்தது, இப்ப அந்த கஷ்டமே கிடையாது, எங்க வேணுமோ எப்பெல்லாம் தட்டால வந்துடுறது எல்லாமே. அப்படி இருக்கச்சலே அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம பூர்ணமான ஒரு ஞானத்தை சம்பாதிக்கணும். விட புதுசா புதுசா இப்ப எழுதியிருக்கா சுவாமி, இது கொஞ்சம் அர்த்தம் அந்த பூர்வாச்சார வியாக்கியானத்தை கட்டால் அது என்ன சரியா புரியல, புரியுது நல்லா புரியறதுன்னா தப்பா தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பத்திரிகைகள் வேற நிறைய வந்துருட்டு, சில சில கோயில நடத்துற, அப்படி பேரை சொல்ல விரும்பல, தவறான கருத்துக்கள் கொடுக்குறா, பிராதானியம் அத்வைத்துக்கு கொடுத்துடுறா, பிராதானியம் வேற ஏதோ மதத்துக்கு கொடுத்துடுறா, ஸ்ரீ வைஷ்ணவத்தை விட்டுடுறான் கூடவே கூட. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பயந்துன்னு போகல, பகீஸ்வர சங்கல்பம், அந்த குரத்தோட போனார், கூடவே பெரிய நம்பிகள் அவரும் கூட போயிருக்கா, அத்துழாய் போயிருக்கா, அவளும் போயிருக்கா. போனவுடனே அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்னா, சிவன் தான் பிரதானம் எழுது, அவர் என்ன வேஷம் போட்டுன்னு போனார், ராமானுஜர்வர்னு வேஷம் போட்டுனா அங்க இருக்கிறாலும் சொல்லிட்டான், ஓ இவர் இல்ல ராமானுஜர், இவருக்கு இவர் ராமானுடைய சிஷ்யர், இவர் அவர் தப்பிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னார். சரி இப்ப என்ன பண்ணலான்னா, நீ கையெழுத்து போட்டு கொடுன்றார், கையெழுத்து போடு, சிவாஸ் பரதரம் நாஸ்தி அப்படின்ற சிவனை முழுவதற்க கீழ்த்து போடுனார். இவர் என்ன பண்ணா, துரோணமஸ்த ததப்பரம், சிவம் சிவம் குரு சப்தம் இருக்கு இல்லையா, அதன் சம்ஸ்கிருத பாஷைக்கு ஒரு பெரிய பணக்கார பாஷை, இன்னைக்கு அதுக்கு நிறைய ஆதரவே இல்லை நம்ம தேசத்துல, நம்ம தேசத்துல இன்னைக்கு ஆதரவு இருக்கானா, அவ்வளவு ஆதரவு இல்லை, இருந்தாலும் அது ஆச்சரியமான பாஷை. அந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு நிறைய தாத்துவம் வைத்து கொண்டுதான் அதுக்கு பூர்ணமான அர்த்தத்தை சொல்லுவா. சிவம்னா மங்களத்தை கொடுக்கும், சிவம்னா ஒரு அளவுக்கோள்னு ஒரு அர்த்தம், அளவுக்கோள்னா பிரியத்துக்காக சொல்றேன். இன்னைக்கு நம்ம அரிசி அளக்குறோம்னு, அரிசி அளக்க கொடுக்கிற இதுக்கு அந்த அளவுக்கோள்னா ஆழாக்கு வடக்கு, இப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கா சுவாமி, அதெல்லாம் தெரியல சுவாமி, இது அரை கிலோ, இது ஒரு கிலோ, இப்படின்னு சொல்றத விட ஆழாக்கு உடக்கெல்லாம் இப்ப போயிடுது, இருக்கட்டும் வீசையெல்லாம் கூட இப்ப போயிடுது. அப்படி இருக்கச்சே ஆழாக்கு உடக்கு அரைப்படி காப்படின்னு சொல்றமோனோ, அந்த மாதிரி அளவுக்கோள் இருக்கணும், அந்த மாதிரி சிவங்கிற சப்தத்துக்கு ஒரு அளவுக்கோள்னு அர்த்தம், இந்த அளவுக்கோள் தான். அந்த அளவுக்கோளாக அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டு என்ன வேணா என்ன வச்சுட்டு, துரோணமஸ்த ததப்பரம், இந்த அளவுக்கோளை காட்டிலும் பெரியது உள்ளதுன்ட்டார். அப்ப சிவம் என்கிற சப்தத்துக்கு ஒரு அளவுக்கோளாக வைத்து கொண்டு இந்த அளவை காட்டிலும் பெரிய, அப்பன்னா காப்படி இருக்கு, காப்படிக்கு மேல அரைப்படி உண்டா பெருசா இல்லையா, பெருசு, அரைப்படிக்கு மேல ஒரு படி பெருசானா, பெருசு. அதே போல அந்த மாதிரி அளவுக்கோளாக வைத்து கொண்டு சுவாமி புறத்தவள் என்ன பண்ணா, துரோணமஸ்த ததப்பரம்னு சொன்னார். சொன்ன ஒண்ணு கோபம் வந்து தூ இருக்கு, யாருக்கு, ராஜாக்கு கோவந்த, கண்ண படுங்கட்டார், கண்ண படுங்கட்டார், நேர கண்ண படுங்க வந்துட்டா, உன் கையால எங்கண்ண நீ ஏன் முடுகிற அப்படின்னு, தன் கண்ணை தானே தரிசனத்துக்காக தரிசனத்தை கொடுத்தார். புறத்தாழ்வான் செய்யணும், இதெல்லாம் பாத்துக்கோ, மொழி கடக்கம் பெரும்புகடான்னு அந்த சப்தத்துல பாத்துருக்கோம். தரிசனம் என்னன்னு கண்ணுன்னு அர்த்தம், தரிசனம்னா சம்பிரதாயம் அர்த்தம், சம்பிரதாயத்துக்காக தன்னுடைய கண்ணையே கொடுத்தார் அவர் புறத்தாள். இன்னைக்கும் நம்ம சம்பிரதாயம் சொல்லுவா, கண் சரியா தெரியல, இது கண்நோய் இல்லை, இல்லை சுவாமி எனக்கு எழுத்துக்கள்லாம் சரியா தெரியல, இது சமப்படுத்தினே இருக்குன்னா அவரை செவிச்சால போறோம், கூறம் போய் அவரை செவிச்சால போறோம், செவிச்சால எல்லாம் கிடைக்குமா, அவருடைய அனுக்கிரகத்தால கிடைக்க போறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கண்ணை படிக்கிட்டா, கண்ணை பிடிங்க கிளம்புன நேரம் கிளம்பிட்டார், கிளம்பி குரத்தாள், அது இவருடைய கண்ணை பிடிக்கிட்டார், பெரிய நம்பியுடைய கண்ணா அவா வந்து பிடிங்கிட்டா, பிடிங்க கிளம்புனா ரெண்டு ரெண்டு பேருக்கு பெரிய நம்பிக்கை ரொம்ப வயதானவர்,
மூத்தவர், இவரை காட்டில பெரியவர், அவரால் தாங்க முடியல, அப்படியே கிளம்பி வச்சு நடுவழியா கிளம்பி போயிட்டார். அப்ப தரிசனத்துக்கு தரிசனத்தை கொடுத்தாரணும், அந்த தரிசனத்தை கொடுத்தோம். இருந்தாலும் இவர் எத்தனையோ வேத வாக்கியங்கள் சொன்னார், சொல்லி இந்தந்த வேதங்கள் இன்னந்த வேதங்கள், ஏகோகுவை நாராயண ஆசை நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிரித்திவின்னு என்னென்ன வேத வாக்கியங்கள் அத்தனை சொன்னானோ அது அவனுக்கு புரியறதுனா புரியலையே. என்னைக்குமே அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயும் சொல்லுவார், அதே போல அவனுக்கு என்னன்னா அவனுக்கு என்ன ஒரே இதுல இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு வேற எதுவும் தெரியல, தெரியாதபடியில எத்தனை சொன்னான்னு சொல்லி. அப்படிப்பட்ட குறத்தாளர் அவனா என்ன சாஸ்திரத்தை கொண்டு ஜெயிச்சாரணும் இல்லையா சுவாமி, கண்ணு போயிடுத்தன்னா சம்பிரதாயத்தை நிலைநாட்டினாரோ நாம தான் என்ன பண்ணிருப்போம் சுவாமி, நீ கொண்டு பண்ணாம போனா என்ன இந்த சம்பிரதாயம் எழுதி கொடுக்கணும் தானே, ஏன் நீயே வச்சுக்கோமே, நீயே முழு முதல் கடவுளா இருந்தீங்க, ஏன் சிவனை ஏன் சொல்ற, நீயே வச்சுக்கலாம நம்ம எழுதி கொடுத்துருவோம். ஆனா எந்த நிலையிலும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுப்பாதவர்கள், சம்பிரதாயம் விட்டு கொடுக்காதவர்கள் என்ன அர்த்தம்னா, ஓ சம்பிரதாயம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, இவா விட்டு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல, சம்பிரதாயமே இதுதான். என்ன புரிஞ்சுக்கோ, சம்பிரதாயம் என்னன்னா ஏகோகவை நாராயண ஆசன் நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவி, தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனவாய் மின்னப்பன் மதிஷு திருவிண்ணகர் சேர்ந்தப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பில்லாத அப்பன், அவர் உப்பிலியப்பன் ஆகிட்டோம், ஒப்பு இல்லாதவர், ஒப்புன்னா தனக்கு சமமானவோ மேம்பட்டவரோ கிடையாதான், ஒப்பு இல்லாதவன் பேரு, அவர் உப்பிலியப்பன் ஆகிட்டு. அப்படி ஒப்பில்லாதவன் பகவான், அந்த ஒப்பில்லாதன்னை பூர்ணமா சொன்னார், சொன்னாலும் எத்த சொன்னாலும் அவனுக்கு புரியல, ஆனா ஜெயிச்சிட்டார், ஜெயிச்சா இல்லையா. அப்ப வேதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இல்ல, இதுதான் இது குரத்தாழ்வாவுடைய காரியவன்மை. அப்படி குரத்தாழ்வு ஸ்ரீ, அதாவது ராமானுஜர் தன்னை சார்ந்தவர் தம் காரியவன்மை, அந்த காரியவன்மை குரத்தாழ்வாவுடைய காரியவன்மை அப்படி ரெண்டாவது சரித்திரம். ஆனா குரத்தாழ்வார் சரித்திரமே ரெண்டு சரித்திரம், ஒண்ணு போதாயன விருத்தி கிரந்தத்தை சுவாமி கொண்டு வந்து மேற்கொண்டு நன்னா வாசிச்சு, வாசித்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு ஆச்சரியமான ஒரு கருத்துக்களை அவருடைய சொல்ல விஷயத்தை பூர்ணமா ஒப்பித்தது முதல் நிலை. அடுத்து அந்த சோழ தேசத்திலே அந்த ராஜசபையிலே பரத்த நிர்ணயம் பண்றதுக்காக என்னென்ன வேத வாக்கியங்கள் சொல்லி மேற்கொண்டு அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அதை ஜெயிச்சாரணும், இது ரெண்டாவதுடைய காரியவன்மை, இது ரெண்டாவது. அடுத்து மூன்றாவது முதலையாண்டான் விஷயம். இன்னைக்கு நம்ம மேலக்கோட்டை போயிட்டு இருக்கோம், போற வழியில ஸ்ரீரங்க பத்திரத்துக்கு அந்த பக்கத்துல சாலக்கிராமம்னு ஒரு திவிதேசம், அந்த திவிதேசம்னு சாலக்கிராமம்னா வடக்கு பக்கம் ஒரு சாலக்கிராமம் இருக்கு, கலையும் பொரியும் பெருமாவன் ஆழ்வாருடைய பாசனம் திருமங்கையோட பாசனம், அந்த சாலக்கிராமம் இல்ல, இங்க ஒரு சாலக்கிராமம் இருக்கு எங்க கர்நாடக தேசத்துல, அந்த சாலக்கிராமம் ஒண்ணு அங்க இருக்கிற மாயாவாதிகள், மாயாவாதிகள் அப்படின்னா ராமானுஜரை ஏத்துக்கல, நீர் என்ன சொல்றது நீர் என்ன சொல்றது நீர் என்ன சொல்றதுன்னா ராமானுஜர் பேச்செல்லாம் எதிர்த்து எடுத்து பேசிட்டே இருந்தா, அதெல்லாம் சரி கிடையாது அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்தா, இவளை வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விட்டார், வாதம் இவாளுக்கு உபதேசம் பண்ணி ஜெயிக்க முடியாது, வாதம் பண்ணி சில பேருக்குலாம் என்னென்ன படி என்னென்ன படி சொன்னாலும் புரியாது, சாம தேவ தாம தண்டம் சொல்ற பருவம் அந்த மாதிரி இந்த மாதிரி, அதனாலதான் பகவான் கடைசியில ஜெயிப்பதற்கு ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கான், சக்கராயுதம் இருக்கு, என்னென்ன ஆயுதம் கடைசி ஆயுதம் அவனுடைய அழகு, ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கமன்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனோர் அரங்கமன்றேன்னு அதே போல இவர் என்ன வச்சுட்டு இருக்காருன்னா சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். ஆனா இங்க என்ன பண்ணார்த்தமா முதலியாண்டா கூப்பிட்டு, நீர் என்ன பண்ணீர், இவா எங்கிருந்து தீர்த்தம் எடுக்கிறாளோ அந்த தீர்த்த உடையில உங்களுடைய காலை வச்சுட்டு வரும், திருவிழா எங்க வச்சுட்டு வரும், திருவிடி அங்க வச்சு அந்த தீர்த்த ஓடையில உங்களுடைய திருவிடி தீர்த்தம் நன்னா படணும், அதை கொண்டு போய் அவளா பூர்ணமா என்ன பண்ண நிச்சயப்படிக்கு அவ தேவையான தீர்த்தம் இங்க தானே எடுக்கிறான், உம்முடைய திருவடி பட்ட தீர்த்தத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அங்க தீர்த்தத்தை அங்க நீர் தரிசனம் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொன்னவனே போனார் முதலையாண்டு பண்ணார். இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம் சால கிராமத்துல முதலையாண்டாவது ஸ்ரீபாத தீர்த்தம்னு வேறு, இன்னைக்கு அந்த சன்னதியா பெரிய பெரிய சன்னதியா இருக்கு, பெரிய சன்னதியா இருக்கு, ஆனா போறதுக்கு சமம் ஒன்றும் கிடையாது, அங்கெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கானா ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த அந்த சாலக்ராமடி பேரு அது பண்ணிட்ட உடனே மறுநாள் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட அத்தனைமே மாறிட்டான், மாறி என்ன பண்ணா பூர்ணமா என்ன பண்ணா ராமானுஜ திருவடி வந்து ஆசிரியத்தான், அதற்கு முன்னாடி ஒருத்தரை ஆசிரியக்கல, ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு இத்தனை வைபம் உண்டா சுவாமி உண்டு,
வைபவம் உண்டான உண்டு. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்து எத்தனையோ பேர் மாறி இருக்கா, ஒருத்தர் ரெண்டு பேர்ல. அப்புறம் அப்படிப்பட்ட சீதா தத்தியத்தை வாங்கினா இல்லையா, வாங்கின உடனே அந்த மாயாவாதெல்லாம் தொலைஞ்சு போயிட்டு, தொலைஞ்சு போயிருந்தா ராமாவணத்துல அபிமுக்கியம் பிறந்தது படியாருன, அப்படிப்பட்ட சீபா இத்தனைக்கும் முதலியாண்டாவுடைய சீபா தீர்த்தம் ராமானுஜருடைய தீபார்த்தத்திலே அல்ல, முதல் இன்னைக்கு அங்கு சன்னதி இருக்கு. அந்த முதலியாண்டான் சீபா தீர்த்தம் எடுக்கிறது, இது முதலியாண்டான் பெண்ண காரியவன்மை. அப்ப காரியவனா, அந்த காரியவன்னா என்னால் சொல்லி தலை கட்ட முடியுமா, தலை கட்டவனே, இது முதலியான காரியவனே. அப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது சுவாமி. சரி, கட்டாட்சத்தாலே பண்றாரவனா, இப்ப சீபா தீர்த்தத்துக்கு இத்தனை வைபவம் உண்டானா, பூர்ணமா உண்டு, பூர்ணமா சீபா தீர்த்தம் அல்லதான் தீர்த்தம் தீர்த்தம்னு ஏன் சொல்றோம். தீர்த்தன் உலகலந்த செய்வடி மேல் பூந்தாமன் சேர்த்தி அவையே சிவன் மொழிமேல் தான் கண்டுன்னு. அதே போல தீர்த்தனை கட்டபின் மற்றோ சரணில்லை, தீர்த்தனுக்கு தீர்த்த மனத்தரன் ஆகிந்திருக்கிறா. தீர்த்தத்துக்கு இன்னைக்குமே சீபா தீர்த்தம் ரெண்டு தடவைதான், பெருமாள் தீர்த்தம் மூணு தடவை ஏன்றது இப்ப அவகாசம் கிடைக்கிறது சொல்றேன். அப்படி கச்சே சீபா தீர்த்தம் ரெண்டு தடவை தான் கொடுப்பா இது. ஆனா சீபா தீர்த்தம் எல்லாருக்கும் கிடைக்காது. யார் சம்பந்தம் பெற்றிருக்காளோ, சம்பந்தம்னா ராமானுஜ சம்பந்தம், அவளுக்கு தான் சீபா தீர்த்தம் உண்டு. வாசல்ல போறவளுக்கான் சீபா தீர்த்தம் கிடையாது, அதுக்குண்டான யோகதை இருக்கணுமானோ, அந்த யோகத்தை என்ன சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தம. அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே இப்ப என்ன ஆயிடுச்சு, சீபா தீர்த்தம் உட்கொண்ட உடனே மாயாவாதிகள்லாம் மாறிட்டார். அந்த மாதிரி உண்டா சுவாமி, என்ன நிறைய ஒண்ணு ரெண்டு இல்ல, எத்தனையோ உண்டு. இது ரெண்டாவது காரியவன்மை, ரெண்டாவது முதலியாண்டன். மூன்றாவது திருக்குறுகை பிரான் பில்லான், அபிமான புத்திரன்னு பேரு. திருக்குறுகை பிரான் பில்லான் அபிமான புத்திரன். இவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு திருவாய்மொழிக்கு ஐந்து வியாக்கியானங்கள் உண்டு, ஆறாயிரப்படி, ஒன்பதினாறாயிரப்படி, பன்னீராயிரப்படி, இருபத்தி நாலாயிரப்படி, முப்பத்தாறாயிரப்படி, ஆறாயிரப்படி திருக்குறுகை பிரான் பில்லான் அனுகிரகித்தது. அதே போல அது ஒன்பதினாறாயிரப்படி நஞ்சீர் அனுகிரகித்தது. அதே போல இருபத்தி நாலாயிரப்படி பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்தது. பன்னீராயிரப்படி வாதிகேசியர் அழகிய மனவாலஜியர் அனுகிரகித்தது. முப்பத்தாறாயிரபி நம்பில்லை தெல்லியதா, நம்பில்லை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை, இந்த நாடறியமாறன் மறைப்பொருள் அன்புரைத்து ஈடு முப்பத்தாறாயிரம் தெரிவிக்கிறோமோ, அந்த முப்பத்தாறாயிரம் தான் ஈடு விஷயம், ஈடு வியாக்கியானம் தெரிகிறார். அந்த ஈட்டு பெருக்கன்னு மனவாளமான, அதைத்தான் ஒரு வருஷ காலம் நம்பெருவால் வந்து காலக்ஷேபன்னு கேள்விப்பட்டு கோபனும். அதுக்கு ஐந்து வியாக்கியானங்கள் திருப்பாவைக்கு. அதுல முதல் முதல்ல இந்த நாம்யம் மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு வியாக்கியானங்கள் ஏற்படுறதுக்கு பிரதான கர்த்தா யாருனா திருக்குறுகை பிரான் பிள்ளார். அவர் தான் என்ன தெரிவிக்கிறார், இந்த பாசுரமே இருக்கு வரும் உபதேசத்தினால, தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராஜர் பேரருளால் உள்ளாரும் மண்புடனே மாறன் மறைப்புள்ள அன்புரைத்தது இன்பமிகு ஆறாயிரம். ஆறாயிரப்படி வியாக்கியானம், அந்த ஆறாயிரப்படி வியாக்கியானம் எதுக்கு, சகலவேத சாரம் திருவாய்மொழி. அந்த சிறுவாய்மொழிக்கு முதல் முதல்ல வியாக்கிய, இன்னைக்கு இத்தனை வியாக்கியானம் வந்திருக்குன்னா அது யார் பண்ண பிரதான கைங்கிற திருக்குறுகை பிரான் பிள்ளான். சரி சுவாமி, அவருக்கு என்னமா இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்ததுன்னா, சுவாமி நியமிக்கிறார் திருக்குறுகை பிரான் பிள்ளா எதிராஜர் பேரருளால், இப்படி அனுகிரகத்தால் என்ன பண்ணார்னா, அந்த அனுகிரக முடிவாக இதுக்கு பண்ணும், இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்னு தெரிவித்தார். ஏன் சுவாமி தான் பண்ணல, தானே வியாக்கியானம் பண்ணிருக்காமன்னா, வியாக்கியானம் பண்ணியிருந்தார்னா சுவாமி எம்பெருமான் அநேகமா இந்த புகார் உண்டு. அவர் என்ன சொன்ன, எல்லாம் சமஸ்கிருத வேதமா பண்ணிடுறார், திராவிடத்துக்கு ஒண்ணுமே பண்ணலன்னா அவர் பண்ண மாதிரி திராவிடத்துக்கு கைக்கிற யாருமே கிடையாது. இன்னைக்கு திராவிட வேதம் இத்தனை தூரம் கோயில் இன்னைக்கும் பாருவோம், சில கோயில்ல எல்லாம் அந்த சைவர்களுடைய பாடல்களை சேவிப்பதே கிடையாது. ஏன், சாஸ்திர சம்மதம் இல்லை. அதனால் இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சாஸ்திர சம்மதம். ஆனா இது அப்படி இல்லை, சாஸ்திர சம்மதம் மட்டுமல்ல, இதுக்கு பிரதான வித்திட்ட நாதமணிகள். அதை அடி அவருடைய திருவடியை பத்தி நடபடியால சுவாமி ராமானுஜர் மேற்கொண்டதை பிரகாசப்படுத்தினார். இது சொல்லுவதுன்னா, அப்படி இருக்க சேதே பூர்ணமா அந்த வியாக்கியானத்துக்கு உண்டான அர்த்தத்தை வேற எழுதியிருந்தார்னா, சுவாமி எழுதிட்டார் சுவாமி, இனிமே அதற்கு வேற நம்மால் எழுதுவதற்கு யோகிதை கிடையாதுன்னு பின்புள்ளா இருக்கக்கூடிய பூர்வாசனை விட்டுடுவா. அதனால் தான் எழுதாமல் திருக்குறுகை பிரான் பிள்ளான வைத்துக் கொண்டு எழுத சொன்னார். அதுமே கொண்டு என்ன ஆயிட்டன, ஆறாயிரப்படி, ஒன்பதினாயிரப்படி, பன்னீராயிரப்படி, இருபத்தி நாலாயிரப்படி, முப்பத்தாறாயிரப்படி என்று சொல்லக்கூடிய ஐந்து வியாக்கியானங்கள். இந்த வேதம் தமிழ் செய்தமாறன், இந்த ஐந்து வியாக்கியானங்கள் மற்ற வேற கிரந்தத்துக்கு உண்டானா
திருப்பாவைக்கு உண்டு, ஆனா நாலு வியாக்கியானம். ஆனா திருவாய்மடிக்கிற கூடி கிரந்தங்கள் என்ன, சாஸ்திர சம்மதம், பகவானால ஒத்துக்கொண்டது மட்டும் அத்தனை சாஸ்திரம் ஒத்துண்டிருக்கு. அதான் சாஸ்திரம். அதனால்தான் அந்த அப்படி அபிமான புத்திரர், அபிமான புத்திரன்னா சாமி இவர் சன்னியாசி ஆச்சே, இவருக்கு என்னமா புத்திரம் இருக்க முடியும்? சன்னியாசி மட்டும் இல்லை, இந்த சன்னியாசி சந்தனம் பூசிக்கிறார், புஷ்பலங்காரம் பண்ணுகிறார், பட்டு வஸ்திரத்தை சாத்திக்கிறார், இதெல்லாம் சன்னியாசி உண்டா? பின்னாடி வரைச்சு சொல்றேன், நிறைய சந்தேகங்கள் வரும் உங்களுக்கு இருக்கும், அத்தனை சந்தேகம் இந்த திருவாரூர் இந்த ராமானுஜத்தை தான் நிவர்த்திக்க போகுது. ஆனா உள்ள கேட்கணும், பூர்த்தியா கேட்கணும். எதுக்கு சொல்ல வந்த என்ன, அப்ப இந்த சன்னியாசி ஆசிரியம் இதெல்லாம் பண்ணலாமா? இந்த சன்னியாசின்னா இந்த சன்னியாசிக்கு புள்ள உண்டு, இந்த சன்னியாசிக்கு தங்க உண்டு, இந்த சன்னியாசிக்கு மருமகம் உண்டு, ஆனா இந்த சன்னியாசி என்ன முட்டும் திறந்தவர், பொள்ளிய வச்சுருக்கார், மருமகனை வச்சுருக்கார், தங்கைய வச்சுருக்கார். ஆனா இவர் என்ன சுவாமி சன்னியாசன்னா, நாம நினைக்கிற மாதிரியே இல்லை, புத்திரனையும் விடமாட்டார், தமக்கையும் விடமாட்டார், பிள்ளையும் விடுகிறது இல்லை, மருமனையும் விடுவதுன்னா இந்த சன்னியாசி. இதுக்கு மேல என்ன சுவாமி சன்னியாசன்னா, இந்த அதாவது சோழசிம்மசோன் தடையாச்சார் சுவாமி அவருடைய காலத்துல ஒரு ஒரு பெரிய அத்வைதி, அந்த அத்வைதி என்ன பண்ணார், உங்க ராமானுஜருக்கு இந்த மாதிரி ஆராதனைலாம் பண்றதெல்லாம் கூடாது, அவர் சந்தனம் கூடாது, புஷ்பங்கள் கூடாது, பட்டு வஸ்திரம் கூடாதுன்னு பெரிய விசாரம் பண்ணி அவர் என்ன பண்ணார், அவருக்கு அப்பிய தீட்சிதர்னு பேரு. மேல வரைச்ச சொல்றேன், எல்லாம் சொல்றேன் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வரணும். அந்த அப்பிய தீட்சிதர் பண்ணதெல்லாம் கூடாதுன்னு அந்த இதெல்லாம் கூடும் கூடும் அவர் நிரூபிக்கிறார். ஜட்டா சோழசிம்மபுரம் ஜட்டாச்சார சுவாமி அவர் நிரூபிக்கிறார். இது சொல்லுவாங்க எல்லாமே உண்டு உண்டு உண்டார். ஆனா இங்க அடியேன் தெரிவிக்கிறது என்னன்னா, அவர் நல்ல பத்ம புஷ்பத்தை நல்லா தலையை சூடிப்பாராம், பத்மமான புஷ்பத்தை தலையில சூடிக்கிறார், தலையில சூடிக்கிறார்னு என்னமா சுவாமி தலையில சூடிக்கிறார், பத்ம புஷ்பம் சூடிக்கலாமண்ணா? எப்படிப்பட்ட பத்ம புஷ்பம், திருப்பானாழ்வாடிய திருவடி என்கிற பத்ம புஷ்பம், திருப்பானாள் சீரிய நான்மறை செண்பொருள் செந்தமிழால் அழைத்த பாரியலம்புகள் பான்பெருமாள். அப்படின்னா சீரிய நான்மறை செந்தமிழால் அழைத்த பாரியலம்புகள் பான்பெருமாள் சரணாம்பதும அப்படின்னு தெரிவிக்கிறேன் இல்லையா, அந்த பத்ம புஷ்பம் தலையில சூடிட்டு இருக்காரு. அப்ப திருப்பானாழ்வாடு திருவடிங்கிற தலையை சூடிக்கிறாரோ, அப்ப திருக்கொள்கை பிரார்த்தான அவருக்கு அபிமான புத்திரர், அது அபிமானம். இதுதான் இந்த சுவாமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்தாரோ அளவந்தார்ட்ட, நம்மாழ்வாருடைய திருப்பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த பேர் தான் அவர் தான் வச்சிருக்காரு, திருக்குறுகை பிரான் பில்லான், திருக்குறுகை பிரான் பில்லான் வைக்க இது சொல்ல வந்தனா அவர் தான். அப்புறம் முதலையாண்டான், முதலையாண்டான பிரதான மருமான், தனக்க மருமான், அந்த மருமான் மருமான் தெரியும், அவரு சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுக்கிறச்சே, சன்னியாஸ் புஷ்கரன் இவரு அனந்த புஷ்கரன் தான் சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துட்டார் எங்க காஞ்சிபுரத்துல, காஞ்சிபுரம் அனந்த புஷ்கரன் அங்கதான் கொடுத்தது யாரு சன்னியாசி, ஏன்னா சன்னியாசிக்கு வஸ்திரங்கள் இன்னொரு சன்னியாசி கொடுக்கணும், இங்க சன்னியாசிக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தது தேவப்பெருமாள் தான், அவர் தான் கன்னியாசிக்கு உண்டான வஸ்திரங்கள் கொடுக்குறார், சன்னியாச வஸ்திரத்தை கொடுத்துறதுக்கு அங்க புஷ்கரில் நின்று சன்யஸ்தம் பதா சன்யஸ்தம் பதா எல்லாற்றையும் விட்டே எல்லாத்தையும் விட்டே சொல்லணும், சொல்லிட்டு அது மாதிரி அனுஷ்டானத்துல இருக்கணும். இவர் அதே போல எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்றச்சு, எம் மருமான தவற என்ன, முதலையாண்டான தவற என்னார், ஓஹோ அப்பனா அவருக்கு இன்னும் சரீர சம்பந்தத்தை நல்லா வச்சுட்டு இருக்காரு, சரீர சம்பந்தத்தால் இல்ல ஆத்ம சம்பந்தம், முதலையாண்டான் பரம பாகவதர், அந்த பாகவதர் ஆன தன்னுடைய திருவடி ஸ்தானம் தானே அப்படி இருக்கச்சே, அந்த பரம பாகவதன் ஆனபடியாலே தெரிவித்தார். அதே போல நாரு நரும்புழில் மாலிரும் சுரநம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணை வாய்நெய்ந்து பராக வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார இதெல்லாம் மேல பார்க்க போறோம், மேல இங்கே ஆண்டாவுடைய பாசம் வச்சு பார்க்க போறோம். அப்ப நான் அடியே சொல்றேன், இதான் இப்ப சொல்லிக்குமா சொல்றேன், ஆண்டாளுக்கு உண்டான தானே அபிலாஷப்பட்டாலும் அந்த அபிலாஷை பூர்த்தி பண்ணது சுவாமி கோதா கஜன்னு பேர் வந்ததுனோ இதெல்லாம் தங்கை, அப்பதான் அவருக்கு தங்கையினார் தான். அப்ப நான் எதற்காகனா, சரீர சம்பந்தம் பகவத் பக்தர்கள், பகவத் பக்தர்கள் ஆனபடியாலே சுவாமி எல்லாம் வாழவிடல அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயத்த இது இங்க திருக்குறுகை பிரான் பிள்ளா விஷயம். அடுத்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், என்ன பிரார்த்திக்கிறார், திருவேங்கடமொழி நாலாவது சரித்திரம், திருவேங்கடமொழியான வடிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிவு செய்ய வேண்டும் நாம் தெழுகுலர் திருவி திருவேங்கடத்தை இடல் கொள் சோது எந்த தந்த தந்தைக்கேன் தெரிவித்தார், அது வானவர் வானவர் கூனடும் சிந்து பூமகிடும் திருவேங்கடம், திருவேங்கடத்துல அத்தனை தூரம் புஷ்ப மண்டபம்னு பேரு, அத்தனை புஷ்பங்கள் நித்திய அண்ண பெருமாளுக்கு நித்திய திருவாரணை போயிட்டே இருக்கான், ஆனா இவர் காலத்துல இல்லை,
சுவாமியுடைய காலத்துல புஷ்ப கைங்கரியம் பூர்ணமா நடந்ததானா இல்லை. அந்த குறை சுவாமிக்கு என்ன பண்ணார், நேரா தன்னுடைய காலட்சேபத்திலே இங்க மேலே போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார்கள் யாரேனும் உண்டோ என்று தெரிவிக்க ஒருத்தரங்க ஒருத்தரம் கிடைக்கல. அப்பதான் அனந்தாழ்வாங்கிற பெரியவர் அடியேன் இருக்க அடியேன்னு நீரா நீர்தான் ஆண் பிள்ளையோன்னு தெரிவிக்கிறார். மேல வரைச்ச சொல்றேன், எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நேர அனந்தாழ்வான அங்க அனுப்பி அங்க நம்ம புஷ்ப கைங்கரியம் பண்றார். பூர்ண திருமலையில புஷ்ப கைங்கரியம் பண்றார். புஷ்ப கைங்கரியம் பண்ணும் போது அப்பனா குளம் வெட்டணும், தீர்த்தம் வேணுமானோ, தீர்த்தம் வெட்டணும்னா குளம் வெட்டணும், குளம் வெட்டணும்னா அதற்கு எத்தனை பேர் இருக்கா, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா சுவாமி, அன்னைக்கு யார் இருப்பா, ஒருத்தரம் கிடையாது. தன்னுடைய தர்மபத்தினி, தர்மபத்தினி நிறைஞ்ச மாச கர்ப்பிணி, நிறை மாத கர்ப்பிணி, அந்த நிறை மாத கர்ப்பிணியா இருந்து அத கைங்கரியம் பண்றா. என்ன சுவாமி திருமலை எப்பனக்கா, இல்ல ராமானுஜ கைங்கரியம் பண்றா. இப்ப அனந்தாழ்வான் திருமலைக்கு என்ன கைங்கரியம் பண்ணாரோனும், அது ராமானுஜ கைங்கரியமா இல்ல திருமலையப்பனுடைய கைங்கரியமானா, ராமானுஜ கைங்கரியம் சுவாமி சமர்ப்பிச்சது எல்லாம் பூர்த்தியா திருமலையப்பனுக்கு தானே. திருமலையப்பனுக்கு சமர்ப்பித்தாலும் ராமானுஜன் ஆஜ்ஞானியமான குணமாக பண்ணப்பட்ட கைங்கரியம் ஆனபடியாலே அது ராமானுஜ கைங்கரியம். இது அவரே சொல்றார் மேற்கொண்டு அங்க வரைச்ச அந்த இடம் வரைச்ச சொல்றேன். எதுக்கு சொல்லவன, கைங்கரியம் பண்ணும்போது திருவேங்கடபடியா வந்துட்டார். வந்து எப்படி வந்தார், ஒரு சிறு பிள்ளையா வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. என்ன கைங்கரியம் என்னன்னா, மண்ணை கொண்டு போய் கொட்டுட்டு வந்துகிட்டே இருக்கா. ஆனா சில காலமானதுக்கு சில காலம்னா சில தடவை போய் வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா வந்துட்டே இருக்கா அந்த தர்மபத்தினி. என்னமா நீ மண்ணை முன்னாடியே கொட்டுறியா, அந்த பக்கம் கொண்டு போய் கொட்டணும் அப்படின்னா அங்கதான் கொட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்ப எப்படி என்னமா நீ முன்னாடி வந்துட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி இவ்வளவு விரைவே வரலையே அப்படின்னு கேட்டவுடனே ஒரு பிள்ளையாண்டா வந்தான், அந்த பிள்ளையாண்டதான் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். அது என்னமா, அது என்னமா அவன் பண்ணலாம், நம் கைங்கரியத்தில் அவன் பங்கு பெறலாமா. இப்ப நான் வந்தா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுத்தா முதல்ல பண்ணுவோமான்னு தெரியாது, பண்ணியாச்சுன்னு பண்றச்சே யாரா வந்தா வாங்க வாங்க இன்னும் நாலு பேர் வாங்க எனக்கு சகாயம் பண்ணுங்க அப்படின்னு கூட்டு பண்ணுவோம். இவாளுக்கு அது அந்த கொடுக்கறதுல எண்ணம் இல்லையான, ராமானுஜர கைங்கரியம் தானே பண்ணணும் தானே. நான் பண்ண நான் தான் கிடைச்சேனே, அவளா அவளா பணம் சொல்லப்படாதான் போகணும். இவாளுக்கு இல்லையா தானே அந்த கைங்கரியம் பண்ணணும்னு. சரி சுவாமி திருவேங்கூருடைய அணியா வந்தார். ஓ அனந்தாழ்வார்ந்து சமப்பட்டிருக்கார். அனந்தாழ்வான் சமப்படுறது மட்டும் இல்ல, அவருடைய தர்மபத்தினி நிறமாத கர்ப்பிணியா இருக்கா, அவனும் சமப்பட்டுருக்கா. அந்த சமத்தை போக்குவன்றதுக்காக வந்தாள்னா கிடையாதுன்ற ஏன் சுவாமி, அந்த எண்ணம் இல்லையா, அந்த எண்ணம் இல்ல. அப்ப எதுக்காக வந்தார் சுவாமி, ராமானுஜ கைங்கரியம் தனக்கும் வேணும், இதான் முக்கியம். பகவான் பிரார்த்திக்கிறான்னா பகவான் ஆசைப்படுறார், ராமானுஜ கைங்கரியம் தனக்கு வேணும், நாம பண்றது இல்லை. இந்த கைங்கரியத்தை யார் பண்றார், பகவான் பண்றது. திருவேங்கடைய சித்தமா இருக்காரு, சித்தமா கைங்கரியம் பண்றதுக்கு பிரதானமா இருக்காரு. அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு கொடுக்கிற என்ன, நீ என்னமா என்னுடைய ராமானுஜ கைங்கரியம் நீ பங்கு பெறலாம் சொல்லி பார்த்தாரு, கேட்கறதா தெரியல பிள்ளையாண்டா. நேரா கடப்பார எடுத்துனாரு, பின்னாடியே ஓடுறார், அடிச்சுட்டார். அடிச்ச உடனே இங்க இங்க மோபாய் பட்டது, இந்த இடத்துல மறுபடுத்தும். இன்னைக்கு இந்த அடையாளம் தான் அவர் அந்த பச்சை கருப்பு சமர்ப்பிக்கிறா இல்லையா, இதெல்லாம் சொல்ல மாட்டா, எத்தையா சொல்லிருப்பா. சம்பிரதாயமா என்ன உண்டோ அங்க சரித்திரத்தை அதெல்லாம் சொல்ல மாட்டா. இங்க இங்க பற்று கொண்டு வச்சு அதான் அதுல உடனே ரத்தம் தெளிக்க அங்க பச்சைக்கருப்பு அமைக்கிறா. இன்னைக்கு அந்த கடப்பாறை இருக்கு கோயில் வாசவடையில், இங்க உள்ள போனேன்னா அனந்தாழ்வான் அடிச்ச கடப்பாறை அங்க வச்சிருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த கைக்கறி யாரு, தோட்டம் இப்படி அனந்தாழ்வான் தோட்டம் உண்டு, பிராட்டி அங்கதான் போய் புஷ்பத்தை நித்தியம் கோவிக்கிறா. அது பெரிய சரித்திரங்கள், அது வரைச்ச சொல்றேன். அப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணது யாரு, திருவேங்கடமடியானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய வன்மை. அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடிய வன்மையை அவர் பண்ணார் இல்லையா. ஏன்னா ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம், பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் அந்த ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானமானோ, அப்படிப்பட்ட பிரதானமான கைங்கரியத்தை அனந்தாழ்வான் பண்ணார். இது காரிய வன்மை, காரிய வன்மை அப்படின்னு தெரிவிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியான மற்றொரு விஷயம், ஆச்சாரிய இன்னும் ஒண்ணுன்னா பறித்துக்கொள்ள அம்மாள். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், இதுதான் மறுபடியும் சொல்றேன். பறித்துக்கொள்ள அம்மாள்னா அவ பெரிய அவ திருமாளிகை போயிட்டு, திருமாளிகைன்னு சொல்ல ஒரே குடிசைதான், குடிசை. அந்த குடிசைக்கு போய் ஆழ்வார் சுவாமி ராமானுஜன் இங்கிருந்து கிளம்பி போனாரணும், அந்த கோயம்புத்தூர் சைடு தான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கச்சே, இத்தனை சிவவைஷ்ணவனோட போயிட்டு இருக்கச்சே, அவளுக்கெல்லாம் தஜியாரா நடக்கணுமானோ, ஒன்னும் சாப்பிடலையே. அப்ப தனியார் இருக்கா, அங்க பெரிய தனிக்கன் இருந்தான். அந்த தனிக்கன் என்ன பண்ணா, ஓ ராமானுஜர் வந்து இருக்காரு சொல்லிட்டு, சில பேர்ல பெரிய தனவான்கள் இருப்பாளனும் பெரிய பணக்காரலா, அவள் என்ன பண்ணா தனக்கு பேர் வேணுன்றதுக்காக
ராமானுஜம் இந்த கைங்கரியம் பண்ண போறேன், அந்த கைங்கரியம் பண்ண போறேன், இவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி சத்யாராதனை பண்ண போறேன், ஊரெல்லாம் நல்லா தாம்பீகமா பண்ணிட்டு அவற்றையும் அனுமதி பெற்றுட்டான். அனுமதி பெற்றுட்டு தேவரன் அடியனுடைய குடிசைக்கு தான் எழுந்தரணும், கோஷ்டியோட வரணும், இங்கதான் சத்யாரா நடக்கணும். சுவாமி ஒத்துட்டார், சரி வரையன்னு சொல்லிட்டார். வரையன்னு சொல்லி அழைத்து அழைத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தன்னுடைய சிஷ்யாரை விட்டு அங்க என்ன நடக்கிறது எழுதி நடக்கிறது போயிட்டு வா அப்படின்னா, சிஷியெல்லாம் கிளம்பி போயிருக்க, கிளம்பி போறவுடனே நேரம் அந்த தனிக்கணும் தனிக்கனுடைய தேசத்துக்கு போய் அங்க போய் பார்த்தா தனிஷன் இவாளை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கிறேன்னா தான் ராமானுஜருடைய சிஷ்யெல்லாம் வந்திருக்கேன், இங்க எல்லாம் என்ன நடக்கிறது எதுன்னு கேட்கறச்சே, அவர் வரலையா, அவர் வரலையா, நீர் வந்தேரு, அவர் வரலையா, அவர் வரலையா, இத்தையே கேட்டு ராமானுஜர் வரப்பாரா வரப்பாரா நிறைய பேனர்லாம் போட்டுட்டு படாடோபு பண்ணிட்டு இன்னைக்கு பண்றா பாருங்க, நீ அன்னைக்கே பண்ணிருக்கேன் அந்த படாடோபெல்லாம் பண்ணிட்டு இவாளை சரியா கணிசிக்கவே இல்லை. கணிசிக்காம இந்த மாதிரி இருந்தபடியால என்ன எடுத்தனா, நேரா வந்தா வந்துட்டு நேரா சுவாமிகிட்ட சொன்னா, சுவாமி உம்மா அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு, நீர் வரணும் நீர் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னா, ராமானுஜர் பார்த்தாரு முகத்துல ஒண்ணு தெளிவில்லாம சொல்லிட்டு இருக்காரு, என்ன நடந்தது என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்கன்னார். அவ பேசாம இருந்தா அவ சுவாமி ராமானுஜர் புரிஞ்சுட்டார் அந்த பக்கம் போக வேண்டாம், சுவாமிக்கு திருவுள்ளம் எப்ப என்ன நடக்கும் ஏது பண்ணுவார் எந்த மாதிரி அப்போது ஒரு சிந்தை செய்து மேல வரப்போறது இந்த பாச இந்த சப்தமும் அப்போது ஒரு சிந்தை செய்து அந்தந்த நேரத்துல என்ன நினைப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா சரியா சாஸ்திர சம்மதத்தோடு இன்னபடி நடந்தாத்தான் இது நடக்கும்ன்ற நிலையோடு செய்கிறாரணும். அப்ப என்ன பண்ணார், நேரா வந்தார், முச்சந்திக்கு வந்தார், இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போனா பறித்துக்கொள்ள அம்மா பறித்துக்கொள்ளாமல் அந்த பக்கம் வந்தா பறித்துக்கொள்ளாமல் நேரம் இந்த பக்கம் போயிட்டார். அவன் போகவில்லை, தனிக்கண்டு போகவில்லை, நேரம் அங்க போனார். அந்த அம்மாவுடைய திருமாளிக்கு அந்த திருமாள் குடிசை தானே, திரும்பி குடிசை, அந்த குடிசைட்டு போனார். போனவுடனே கதவுல என்னதே இரு இந்த கதவு படல் கதவுன்னு கேள்விப்பட்டிருக்கல, படல் கதவுன்னா இந்த தோட்டத்துலாம் இந்த சத்த அதே போல அங்க இலை இதெல்லாம் வச்சு ஒரு கதவு கட்டுவான், கைத்துல கட்டி அது அப்படி வச்சிருப்பான், எப்ப வேணா தந்துக்கலாம், அதுக்கு பூட்டி சாவையில அவன் கிடையாது. அந்த மாதிரி படல் கதவு போட்டிருந்தது, இவரை உள்ள போலான்னு பார்த்தா அந்த அம்மா எப்படி இருக்கா தெரியுமா, என்ன இருக்குன்னா வஸ்திரம் கூட இல்லாமல் அத்தனை தூரம் ஏழ்மை, அத்தனை ஏழ்மை, பணம் காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது, தனக்கு வஸ்திரம் இல்லாம உள்ள இருந்துருக்கா சுவாமி புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு தன்னுடைய இருக்கலை மேல தலப்பாகை, அந்த தலப்பாகையை எடுத்துக்கொண்டு அதை கட்டி நேரம் மேலிருந்து அப்படி வீசி எரிஞ்சார். எரிஞ்ச உடனே அந்த வஸ்திரத்தை அந்த அம்மா தரித்து கொண்டு பறித்துக்கொள்ள அம்மா தரித்து கொண்டு நேரம் வந்து சுவாமி திருடுவில் விழுந்து என்னன்னு விசாரிச்சா, சுவாமி இந்த மாதிரி சொன்னார், சொன்னவுடனே பாக்யம் பாக்யம் அப்படி இப்பொழுதே பண்றேன் இப்பொழுதே பண்றேன்னு சொல்லி நேரா அத்தனை சுவாமிகளுக்கும் தத்யாராதனை பண்ணி அங்க பூர்த்தியா அங்க தத்யாராதனை ஆயிடுத்து. ஆன உடனே அந்த தனியன் ஓடி வந்துட்டு இருக்கான், சுவாமி என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு இங்க வரேன்னு சொன்னாலே வரலையே வரலையேன்னார். வராததுக்கு காரணம் உனக்கே தெரியுமே, சுவாமி கேட்கிறார், வராததுக்கு காரணம் உனக்கே தெரியுமே, உனக்கே தெரியுமே, ஏன்னா சுவாமி கிட்ட கொடுக்க இருக்கிறதுனா 700 சன்னியாசிகள், 2000 ஸ்ரீவைஷ்ணவர் கிரகஸ்தர்கள், எத்தனை நிறைய ஆண்டாள் கோஷ்டி, எத்தனை பேர் அத்தனை பேர் இருந்து காரணம், அத்தனை பேருக்கும் பிரசாதம் மாத்தியாச்சு. அவனுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு சுவாமி அடி ஏதோ தவறிச்சனா இது அபச்சாரப்பட்டன, ஆமாம் எங்க ஸ்ரீவைஷ்ணவ வந்திருக்கச்சு, அந்த ஸ்ரீவைஷ்ணவால மதிக்காம ராமானுஜர் வரலையா வரலையான்னு கேட்டே தவிர வந்தவால நன்னா பண்ணணும், இது நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். நாம என்ன நினைக்கிறோம், சன்னதிக்கு போற போனோம், சன்னதிக்கு போய் நம்ம கூட சில ஸ்ரீவைஷ்ணவாலாம் வருவா, ரொம்ப ஆனந்தமா பேசுவார், பேசுவார்னா அவ என்ன சுவாமி பேசிட்டு இருக்கா, அவரை விட்டுட்டு வந்துடும் நேரம் நம்ம சன்னதிக்கு பேசி வைக்கலன்னா பெருமாள் திருவிழா உகக்குவானா, உகக்காது. குழாங்களால் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே, குழாங்களா அடியீருடன் தனித்து போனாலும் அவனுக்கு பிரியத்துக்காக சொல்றேன், சில பேர் இந்த கொரோனா பிரியல சன்னதியில திருமயங்கிறபடியான சன்னதியில் யாருமே இல்லை, நான் 5 மணி நேரம் தனியா இருந்தேன், அவரையே சேவிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப சேவிச்சபடியால பெருமாள் ரொம்ப ஓப்பன் நினைக்கிற ஒரு ஓப்பன் கிடையாது. அப்ப என்ன சுவாமியா இருக்குன்னா, குழாங்கள் கோஷ்டியோட போகணும், நீராட போதுவீர் போதிவினோ நேரிழையீர், ஆண்டால் முதல் பாட்டிலே தெரிவிக்கிறாள் இல்லையா, கோஷ்டி இல்லாம தனித்து தனித்து சேவிச்சால ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது எப்பவுமே, அதனாலதான் எப்ப இருந்தாலும் அந்த கோஷ்டியோடு ஆத்திலேயே அந்த மாதிரி தான் இருக்கணும், ஆத்திலேயே அப்படிதான் என்ன மாசம் இருக்காதுன்னா எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கணும், எல்லாருக்கும் அதே மாதிரி அந்த அர்த்தம், பர்த்தா என்ன, பாரியா என்ன, மாட்டுப்பண் என்ன,
பிள்ளையாண்டான் என்ன பேரன் பேத்திகள் அத்தனை பேரும் சிவேஷ்டோடு அதுவே குழாங்களா அடியருடன் கூடி நின்று ஆடுவினு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்த என்ன அப்படி இருக்கச்சேதே இவ அத்தனை பேர் இருக்கச்சே அவளுக்கு இவா வரா இவா வரா இவா வரா இவா வரா வரலையே சுவாமி வரலையே சுவாமி அதுதான் பாதுகாட்டு காலை தவிர வந்த என்னைக்குமே ஆச்சாரியனுடைய பாகவத்தால் பாகவத்தால் ஆச்சாரியன் இதை பிரதானமா பார்க்கணும். பகவத் சம்பந்தம் என்றது ரெண்டாம் பட்சம்தான், பாகவத சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் பிரதானமா பார்க்கணும். அதை விட்டுட்டார் என்ன பண்ண இவ்வளான சுவாமி அவளுடைய சிஷ்யால் தானே சிஷ்யாளுக்கு ஒன்னும் பிராதானியம் கொடுக்க வேண்டியதில்லையே என்கிற எண்ணத்தோடு அந்த தனிகன் இருந்தபடியாலே சுவாமிக்கு போகும். அதனால என்ன பண்ணார் அவர்களுடைய அத்தனை போல அந்த திருமாலிக்கே போகாம இங்க வந்துட்டாரோனும் அப்ப கேட்கிறான் பிரார்த்திக்கிறான் நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி இதுக்கு என்ன பிராயச்சித்தம் என்ன பிராயச்சித்தம் கேட்கிறான். பெரிய தனிகன் பெரிய கோட்டீஸ்வரன் இத்தனை தனிகனா இருக்கச்சு அவர் என்ன பண்ணார்னா நீ ஒன்னும் பிரயோஜனமே இல்லை இது மாதிரி பண்ணிட்டேன் இருந்தாலும் இதுக்கு என்ன தெரியுமா பிராயச்சம் ஒரு வருஷ காலம் சிவைஷ்ணவர்களுடைய அந்த வஸ்திரத்தை நீ துவச்சு போடணும் வண்ணான் ரஜதன்னு பேரு வண்ணானா இருந்துகிட்டு நீ ஒரு வருஷ காலம் ஸ்ரீவைஷ்ணவோட வஸ்திரத்துல நீ துவைக்கணும் துவைக்கணும் துவைச்சு கொடுத்துட்டே இருந்தேன்னா அதுதான் இது ஒரு வருஷ காலத்துக்குண்டான பிராயச்சித்தம் சொன்னார். அப்படியே பண்றேன்ட்டான். அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாகவதாலோட அபச்சாரப்பட்டாலே இப்ப அபச்சாரப்பட்டானோ அந்த அபச்சாரப்பட்டாலே அதே பகவாட்ட தான் பாகவதால பிராச்சாரம் இல்ல பாகவதால அபச்சாரப்பட்டேன் பெருமாட்ட போய் பிரார்த்திக்கிறேன் கிடைக்குமானா கிடைக்காது. எது சொன்ன அதே பகவதால வஸ்திரத்தை தான் பூர்ணமா பண்ணாரணும். அப்படிப்பட்ட இவெல்லாம் யாரு காரியவன்மை அப்படிப்பட்ட காரியவன்மை சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லலாதி கடலத்தை இப்படிப்பட்டவர் அப்படின்னா குரத்தாழ்வார் என்ன முதலியாண்டான் என்ன திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஏன் இது மாதிரி திரிபுராதேவின் இருக்கார் இப்ப பருத்தி கொள்ளாமல் பார்த்து போனோம். இந்த அம்மாவோட சரித்திரம் ஒண்ணு நிறைய இருக்கு அப்படி எது தேவையோ அதோருக்கு எடுத்துட்டு இருக்க இந்த குரத் இவரு காரணம் திரிபுராதேவி அந்த திரிபுராதேவி கிட்ட சில பேர் வந்து கேட்கிறார் என்ன கேட்கிறான்னா நீ ஏன் இப்ப பாடு இப்ப பாரு நம்பெருமாள் 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 போயிட்டு இருக்க பெரிய பெருமாள் போயிட்டு இருக்க இது என்ன காரணம்னார். என்ன காரணம்னா என்ன காரணம் நீரே சொல்லுமே அப்படின்னா ஒண்ணு இல்ல சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏகோகவை நாராயணாசன் நபிரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவின் சாஸ்திரம் சொல்லியிருக்கு காரணம் துதேயகான் அந்த காரணவஸ்து சிவன்னாராயணன் தான் சொல்லியிருக்கு அதனால போறையான்னார். நானும் ஒரு பெண் எனக்கு பெண்ணானபடியாலே சாஸ்திரம் கற்பதற்குண்டான யோக்கியதை அடி எனக்கு கிடையாது ஆனாலும் சாஸ்திரத்தால போகலன்னார். ஒருவேளை உங்க ஆழ்வார்கள் ஆச்சாரர்கள் சொல்லியிருக்காரனோ நின்ற ஆதிப்பிரான் நிற்க பட்ட தெய்வம் நாடு தெரியும் சொல்லியிருக்காரனோ அவர் சிலையினால் இலங்கை சற்று தேவனே தேவனாவான் தொடர்படியால் தெரிவித்தார்களோ அதனால போறாருன்னா அந்த மாதிரிலாம் அத்தனை தூரம் ஞானம்லாம் அடியறது கிடையாது. நாலாயிரம் தெய்வத்தை எதுவும் வாசிப்பதை விட அத்தனை ஞானம் கிடையாது. அப்ப எதுக்காக போயிட்டு இருக்கார் ஒரே வார்த்தை தான் திருப்புரா தேவி அந்த அம்மையா சொல்றார் ஒண்ணுமில்லை எங்க ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர் அவர் பார்த்து இந்த நம்பெருமாள் சேவினார் அவர் பார்த்து இந்த பெரிய பெருமாள் சேவினார் சேவிச்சுட்டு இருக்கேன் அவர் பார்த்து நாளைக்கு அதெல்லாம் சேவிக்காத அங்க ஈசான்யமுள்ள ஒரு தேவதை இருக்கு அந்த தேவதை சேவினா சேவிப்பேன் எங்க ஆச்சாரியன் நியமனம் என்னமோ அந்த நியமனம் பிரகாரம் சேவிப்பேன். அது வர மற்றது இதுதான் என்னதுன்னா ஆச்சாரியன் திருவாக்குதான் பிரதானம் அந்த திருவாக்கு தான் இதெல்லாம் யாரு காரியவன்மை சார்ந்தவர்தம் காரியவன்மை. அப்ப எம்பெருமானுடைய திருவடி எம்பெருமானார் எம்பெருமானார் திருவடி அந்த திருவடிக்கு கைங்கரியம் அந்த திருவடி என்ன சொல்லித்தோ அந்த திருவாக்களை எந்த நியமனம் பண்ணித்தோ அந்த நியமனமே பிரதானமத்தை வர அதனால்தான் 74 சிம்மாசனம் வச்சுட்டு இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த கருத்துக்களை சொன்னது சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லலாது இக்கடல் எடுத்து என்னால சொல்லி தலை கட்ட முடியுமா அந்த இது அவாறு வைபவத்தை எந்த குரத்தாழ்வார் என்ன முதலையாண்டார் என்ன திருக்குறுகை பிரான் பிள்ளார் என்ன பரிச்சுக்குள்ள அம்மையார் என்ன திரிபுரா தேவி என்ன மேற்கொண்டு இவருடைய வைபவத்தை சொல்லி தலை கொட்ட முடியுமா ஏன் அவருடைய அடியார் அப்பனா என்ன அர்த்தம்னா அடியார்களா இருந்துட்டா நமக்கு அதே வைபவம் உண்டு உண்டா சுவாமி ராமானுஜர் சிஷ்யன் அவருடைய திருவடி அவர் திருவடிக்கு திருவடியை பற்றினவர்களுடைய திருவடியை பத்துறேன் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவளுக்கு இருக்கிற வைபவம் நமக்கு வருமா நன்னா வந்துடும் வருமா சுவாமி அந்த மாதிரி யாரும் சொல்றது இல்லையா நமக்கு அவா சொல்ற அவசியம் இல்ல ராமானுஜன் நினைக்கிறான் எம்பெருமான் நினைக்கிறான் அந்த நினைவாளை போகும் தெரிவிக்கிறார். ஆக பாசனம் முற்று பெற்றது ஆச்சரியமான பாசனம் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அழைத்த பாரியலம்புகள் பான் பெருமாள்
சரணாம்பதும தாரியல் சென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் தம் காரியவன்மை என்னால் சொல்லலாது இக்கடலிடத்தே அப்படின்னு தெரிவிக்கிறார். மறுபடியும் ரெண்டே விஷயத்த சொல்றேன். இதோடைய தாத்பரிய இதோடைய இந்த பாசுரத்துடைய சாராம்சம் என்னன்னா, செம்பொருள் தன்னை கொடுத்த திருப்பானாழ்வாறு திருவடிகளை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிரசாக அலங்கார பூஷணமாக அனுகிரகிக்கிறார். அவர் எடுத்துட்டார். அப்படிப்பட்ட ராமானுஜரை தொழும் பெரியோர் தொழும் புரியோர் அந்த ராமானுஜர் செவித்தாண்டிய செவித்தருடைய காரியவன்மை, அந்த பக்தருடைய காரியவன்மை என்னால் சொல்லலாம், என்னால் சொல்லி தலை கட்ட முடியுமானா தலை கட்ட முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான 11 பாட்டு முற்று பெற்றது. அடுத்து 12 பாட்டு, இடங்கொண்ட கீர்த்தி மடிசைக்கரைவன் இணையடிப்போது அடங்கும் இதயத்து ராமானுஜன் அம்பர் பாதமென்னும் கடங்கொண்டிரஞ்சும் திருமுனிவர் கண்டு காதல் செய்யா கிடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே, அடியேன் அன்பு செய்வதுவே. அதாவது 7 பாட்டு அவருடைய சம்பந்தம், யாரு ஆச்சாவுடைய சம்பந்தம், முடியை கடக்கம் பெரும்புகழான். அதற்கு அடுத்த பாசுரத்திலிருந்து ஆழ்வார்கள் பாசுரமா சொல்லிட்டே வர்றார். இன்னென்ன ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. அப்ப 8 பாட்டு என்ன தெரிவிக்கிறார், வருத்தம் புறவிரல் மாற்றையும் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் புரளையும் சந்தமை தன்னையும் கூட்டி 8 பாட்டுல தெரிவித்தார். 9 பாட்டுல இறைவனைக்கான இதயத்துருள்கட ஞானமென்னும் நிறவிலக்கேற்றிய பூத திருவடித்தால் கண்டு பூதத்தாழ்வாடு திருவடி சம்பந்தம் தனக்குண்டு சுவாமி ராமானுஜர் தெரிவித்தார். அதுக்கு மேல 10 பாட்டாலே மன்னிய பேருருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் கண்ணுடு வாயனை கண்டனை காட்டும் தமிழ்த்தலவன் பொன்னடி போற்றும் ராமானுஜன் என்று 10 பாட்டாலே தமிழ்த்தலவுடைய திருவடிகள் நமக்கு சம்பந்தம் என்று தெரிவித்தார். அதுக்கு அடுத்து 11 பாட்டாலே சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம் புகழ் பான் பெருமான திருப்பானாழ்வார் திருவடி விடை விடாமல் பற்றுகூட பற்றுகிற அந்த திருப்பானாழ்வார் திருவடிகளே தனக்கு சிரசு அலங்காரம் என்று தெரிவித்தார். ஆக 11 பாட்டு ஆழ்வார்கள். அப்ப 4 ஆழ்வார்கள் அழுத்து, இப்ப 5வது ஆழ்வார். 5வது ஆழ்வார்னா இந்த சீரிய நான்மறை செம்பொருள் பாசுரத்தை நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். அது ஞாபகப்படுத்துற என்ன விஷயம்னா, ஏன் சுவாமி குறுக்கே திருப்பானாழ்வார் வந்தார்னு பார்த்தோம்னோ, அப்ப ஊர் பேர் சொன்னவாவுடைய கிரமங்கள் பிரகாரம் 5 பாட்டு 5 ஆழ்வார்கள் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்ல, ஊர் பேர் கிரமம் மட்டுமல்ல, அயோனிஜர்கள் அப்படின்னா கர்ப்பவாசம் இல்லாம பிறக்கிறாரோ அந்த கிரமத்தை பார்க்கச்சே, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருப்பானாழ்வார், இந்த 4 ஆழ்வார்களும் கர்ப்பவாசம் கிடையாது. சென்னற்கதிரில அவதாரம் பண்ணவர் சுவாமி திருப்பானாழ்வார். அப்படி இருக்கச்சே அந்த அதனால இந்த திருப்பான முன்னாடி சேர்த்தான்னு பார்த்தோம். இப்ப திருமேஷி ஆழ்வார் ஊரையும் பெயரையும் சொல்ல, ஆனா இவருக்கு கர்ப்பவாசம் உண்டு. ஊரையும் பெயரையும் சேர்க்காத ஆழ்வார், இவரும் சேர்க்கல. இந்த 5 ஆழ்வார்கள் தான் தன் பெயரை சொல்லிக்கிற, தம் ஊரை சொல்லிக்கிற, இன்ன பலம்னு சொல்லல. என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பானாவத்தினா அது பலனானா, அவருக்கு அது பலனா இருக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் சுவாமி இதை பண்ண அதனால இது கிடைக்குமா, இது பண்ண அதனால இது கிடைக்குமான்னா, சில பேரும் யாத்திரை போறா பாருங்க, போயிட்டு வந்த சுவாமி போயிட்டு வந்தேன்னு எனக்கு இது கிடைச்சது, மறுபடியும் போலான்னு இருக்கேன், மறுபடியும் வேற ஏதாவது கிடைக்குமானோ, அது பிரயோஜனம் இல்லை. ஒரே விஷயம் என்னன்னா, பகவத் அனுபவத்துக்காக போறேன்னு நினைக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி திருமேஷியாவதாபனம் கிடையாது. என்னன்னா ஊரையும் பேரையும் எத்தையுமே சொல்லிக்காத ஆச்சரியமான பாசனம், அற்புதமான பாசனம். இங்க என்ன தெரிவிக்கிறார், திருமேஷப்பிரான் திருவடித்தாவிடே தன்னுடைய இருதய கமத்திலே இதய கமத்தை அழுத்தினார் சுவாமி ராமானுஜன். இடங்கொண்ட கீர்த்தி மரிசை கிரைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து ராமானுஜன் அதை திருவடித்தாமரை திருவடி தன்னுடைய இருதய கமத்தை அமர்த்தினாரனோ அந்த ராமானுஜன் திருவடிகளுக்கு யார் அனவர்த்தம், அப்படிப்பட்ட ராமானுஜ திருவடிகள் யார் அனவர்த்தம் சிந்தை செய்கிறார்களோ சிந்தை செய்து கொண்டு சமர்ப்பிக்கிறார்களோ அந்த அடிவர்களின் திருவடியை அடியேன் பெறுகிறேன் சேவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாசம். அதாவது அம்பர் பாதம் என்னும் கடன் கொண்டிரஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி, திருமுனிவர்க்கு அன்றி, திருமுனிவுக்கன்று காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே. இந்த சப்தங்கள் ரொம்ப முக்கியம். திருமுனிவர்க்கன்று காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே, இந்த சப்தம் அடங்க வரைச்சு சொல்றேன். அதாவது கடன் கொண்டிரஞ்சும் திரு அப்படின்னா அம்பர் பாதம் என்னும் ராமானுஜர் திருப்பாதம் இருக்கே, எப்படிப்பட்ட திருப்பாதம், அம்பர் பாதம். அதாவது அந்த
ஸ்பிருகணீயமான பாதம், திருவடி பாதம், பொன்மயமான பாதம், அந்த பாதங்களை கடன் கொண்டிரஞ்சம் எப்பவும் சிந்தை செய்து கொண்டு திருமுனிவர்கள் இருக்கா இல்லையா, முனிவர்களும் மரணசீலகா முனிகி எப்பவும் அதே தியானம் பண்ணிருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட தியானம் பண்ணிட்டு இருக்காரு காதல் செய்ய அப்படிப்பட்ட முனிவர்களை, அதாவது முனிவர்கள் என்ன அந்த ராமானுஜரை திருவடி தவிர மற்றொன்று கிடையாது என்கிற நிலையோடு இருக்காளோ, அப்படிப்பட்ட தினம் கொண்ட அவதான் தினம் கொண்ட ஞானியர், அப்படிப்பட்ட தினம் கொண்ட ஞானியர் ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே, அந்த ஞானியர்களுக்கே அடியேன் பூர்ணமான கைங்கரியத்தை செய்ய பெறுவேன் ஆகவேனும். இந்த பாருங்க நாலு விஷயத்தை தாண்டார் முதல்ல பார்ப்போம். அதாவது திருமேசியாழ்வார்களும் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழாலளித்த பாரியலம்புகள் பான் பெருமாள், சீரிய நான்மறை செம்பொருள் திருப்பானாழ்வாரும் திருவிழி விடாமல் பட்டுகிறார் என்பது முதல்ல உணர்த்தினார். யாரு இது? திருப்பானாழ்வார் முஞ்சித்த சுவாமி பார்த்தோம். ஆனா இந்த என்ன சொல்றாரு, இடங்கொண்ட கீர்த்தியாலே திருமேசபிரானுடைய திருவிழி சம்பந்தத்தை உணர்த்தினார். அங்க திருப்பானாழ்வார் திருவடி விடாமல் பத்துகிறான்னு சொன்னார் சீரிய நான்மறை செம்பொருள். இங்க இடங்கொண்ட கீர்த்தி பாசுரத்தாலே திருமேசி ஆழ்வார் திருமணி சம்பந்தத்தை உடைக்கிறான்னு தெரியறது. திருமடிசை திருமேசி என்ன சுவாமி என்ன பேரு? திருமேசி ஆழ்வார் யாரு? பேயாழ்வார் தான் அவருக்கு ஆச்சாரியம். என்ன புரிஞ்சுங்க, பேயாழ்வார் தான் அவருக்கு ஆச்சாரியம். ஆச்சாரிய இவர் எங்கெங்கும் சாத்தியம் கட்டும் சமணம் கட்டும் சங்கரனார் ஆக்கிய நூல்களை ஆராய்ந்தோம் பாக்கியத்தார் செங்கட்கரியானை சேர்ந்தோம்னு எங்கெங்கோ சுத்தினார். நண்புவியல் 4700 ஆண்டாடியன்னு 4700 வருஷங்கள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, அந்த நாளா இந்த லோகத்துல இருந்திருக்கார் சுவாமி. இருக்குமான்னா நம்ம இல்ல, அவர் இருந்திருக்கார். அதனால என்ன பண்ணாரு, 500 வருஷம் ஒரு மதத்துல, இன்னொரு 500 வருஷம் ஒரு மதத்துல, இன்னொரு 500 வருஷம் ஒரு மதத்துல, இந்த மாதிரி மதத்துல இருந்து கடைசியில பாக்கியத்தால் செங்கட்கரி அவனை திருத்தினதே ஆனா பேயாழ்வார் தான். ஆனா பேயாழ்வார் திருத்தினார் இல்லையா? அப்படிப்பட்ட திருமேசி ஆழ்வார் திருவள்ளுவர் பற்றினார் யாரு? சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் திருவள்ளத்துல திருவள்ளத்துல யாரு? அந்த ராமானுஜர் திருவடிக்கு யார் கைங்கரியம் பண்றாலோ தடங்கொண்டிரஞ்சும் எப்பவும் சிந்த சொல்லி சிந்த பண்ணிட்டு கொண்டிருக்காளோ முனிவர்கள். முனிவர்கள்னா இந்த ஒருவேளை இந்த சடமுடியவர்கள் அவால் அப்படின்னு அர்த்தம்னு முனிஷி கொண்டு மரணசீலகா முனிகி அப்படின்னா எப்பவுமே தியானம் பண்றவாளுக்கு முனிகினு பேர். முனியே நான்முகனே முக்க பகவானே முனின்னு சொல்லலாம். அங்க சொல்றாரு கடைசி 10:10 திருவாய்மொழி, முனியே நான்முகனே முக்கண்ணபான் தெரிவிக்கிறாளியே, அதே போல இருந்துட்டா அப்படிப்பட்ட முனிவர்கள் கன்றி காதல் செய்யா திடம் கொண்டன ராமானுஜர் திருவடியை தோற மத்தவனுக்கு நம்முடைய அன்பு கிடையாது அப்படி இருக்காரணும். அப்படிப்பட்டவர்களுடைய ஞானிகருக்கு அடிய அன்பு செய்வதன் திருவகத்தை தெரிவிக்கிறார். ஆனா திருமேசி ஆழ்வாருடைய திருவடி பத்தின சுவாமி ராமானுஜர் தானே? ஆமா வாஸ்தவம். திருமேசி அவர் எங்க சுவாமி? திருவடிசை. அந்த கஷேத்திரமே ஆச்சரியமான கஷேத்திரம். மகாயா மகரே மாசே சக்கராம்சம் பார்கபோத்பவம் அகீஷார புராதேசம் பக்திசார மகம்பஜே. ஆச்சரியமான ஸ்லோகம் இது திருமேசி ஆழ்வார் பத்தினது. மகாயாம் மகரே மாசே மகர மாசம் மகநட்சத்திரம் தையில் மகவென்று தாரணையில் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு சாட்டுகின்றேன் துய்ய மதி பெற்ற மழிசேப்பினான். துய்ய மதினார் மேல பாக்கணும். ஏன் மத்த ஆழ்வாரனும் துய்ய மதி இல்லையான்னா ஏன் துய்ய மதி? ஆச்சரியமா ரிஷபாமணியான மனபாலமன் தெரிவிக்கிற அந்த பாக்கணும். சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீஷார புராதீசம் பக்திசாரம் மகம்பதே. பக்திசாரன் பக்திசாரன்னு விஷ்ணு பக்தியே வடிவெடுத்தவர் அந்த பக்திசாரன் பேரு. பக்திசாரர் விஷ்ணு பக்தியை வடிவெடுத்தவர். இந்த பேர் யார் கொடுத்தா தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும் சொன்னாலே. கொடுத்தது யார் தெரியுமா? பார்வதியுடைய பர்த்தாவான ருத்ரன் கொடுத்த பேர் இது. ருத்ரனார் பரமேஸ்வரன் அந்த பரமசிவனார் கொடுத்த பேர் தான் யாருக்கு? திருமேஸ்வரர் கொடுத்திருக்கார். நீர் பக்திசாரர் விஷ்ணு பக்தியிலே பூர்ணமாக திளைத்தவர்னு அந்த பேரை கொடுத்தவர் யாரு? சரித்திரம் சுருக்கமா சொல்றேன் மேல வரச்சு. அப்படி இருக்கச்சே ருத்ரனார் தான் கொடுக்குறாரு. அப்படி இருக்கச்சதே இவர் எப்படிப்பட்டவனா? மறந்தும் புறந்தடாமாந்தர் யாரையும் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படின்னா பகவானை தவிர மற்றொன்னு இவர் பார்க்கவே மாட்டார். இவருக்கு பேரே உரையிடாதவர்னு பேர். உரையிடாத மேல வரச்ச சொல்றேன். உரையிடா
அடே அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றீங்க, மேல வரத்தை சொல்றேன் மேல வரத்தை சொல்றேன் மேல வரத்தை சொல்றேன்னு சாமி சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். எந்த தூரம் ஞாபகம் இருக்கோ சொல்றேன். என்னன்னா அடையனை தான் குறிப்பா எழுதி வச்சுக்கிறேன் என்னென்ன சொல்லணும்னு. அதனால புத்தகத்தை பார்த்து அப்பப்ப சொல்றேன், அட்லீஸ்ட் இதெல்லாம் மறந்து போகப்படாதனும், அது மறந்து போகப்படாத குறிப்பை எழுதிட்டுருக்கேன். இருந்தாலும் அடையனு சாமானியப்பட்டவன் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அப்ப திறம் கொண்ட மறந்தும் புறந்தொழாமாந்தர், மறந்தும் புறந்தொழாமாந்தர்ன்றதுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும்னா இப்போ போயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கச்சே நம்ம ஏதோ திருப்பா அனுசந்தானம் பண்ணி போயிருக்கோம், போயிட்டு இருக்கோம். அங்க ஏதோ அனுபதுவை பைங்கமல தந்தரியல் பற்றபிரான் போதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைன்னு வந்துருத்து. வந்த உடனே உடனே கையை கூப்பிடணும். ஏன்னா அங்க கடைசியில அவ பேரு சொல்றச்சு, எந்த பேரு ஆண்டாள் பேரோ ஆழ்வார் பேரோ எந்த பேரு உடனே கை கூப்பிடமுனோ, குருகூர் சடகோபன் சொன்ன கை கூப்பிடமுனோ, அதே போல பட்டபிரான் கோதை சொல் எல்லாருமே பண்றா. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கை கூப்பும் போது அங்க ஒரு தேவதாந்திர சன்னிதம் வந்துருச்சுன்னா பண்ணாதுன்னு, அதான் மறந்தும் புரந்தராமாந்தர். அப்படி மறந்தும் புரந்தராமாந்தர் வாழ்வார் பேரு. உரையிலிடாதவர்னா உரையிலிடாதவர் என்ன சுவாமி, கத்தியை உரையில் விடமாட்டார், கத்திய உரையில் விடமாட்டார்ன்னு பேர். சுவாமி இவர் என்ற சுவாமி கத்தியை வச்சிருந்தார், கத்தியை வைத்துக் கொண்டவர் திருமங்கை ஆழ்வார் தானே, இவர்கிட்ட கத்தி இருக்கான, இவருக்கு கத்திய தெரியுமா, நாக்கு, தன்னுடைய நாக்கு தான் கத்தி. அந்த நாக்குங்கிற கத்தி அதுக்கு ஒரு உரை இருக்குமானோ, கத்திக்கு ஒரு உரையை போட்டாச்சுன்னா அது நல்லா இருக்கு, சுவஸ்தமா இருக்கு சுவாமி, அதனால இவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். ஆனா உரையில் இடாத இருக்காருன்னா யார் வருவா, யார் எதிரி வரா, எதிரி வரா, அவளை நல்லா சிரச்சேதம் பண்ணிட்டு இருக்காரோ, அதான் உரையில் இடாதவர் மாதிரி. இவர் என்ன சொல்லுவா, சிரச்சேதனா தன் நாக்கண்ணும் கத்தியாலே அவனை தவிர நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல் சீரார் முடித்தனன், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனாய் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்வர்களை, இனி அறிந்தேன் ஈசக்கும் நான்முகக்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் தெரிவி, அதுதான் உரையிடாதவரை. அதை நன்னா ஸ்பஷ்டமா தெரிவிக்கிற, அந்த ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறபடியாலே இவருக்கு உரையிடாதவன் பேரு. அப்படிப்பட்ட ராமானுஜ சம்பந்தம், அந்த ராமானுஜர் திருமேஷியாவோட சம்பந்தம், திருவடி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தத்தை யார் பெற்றிருக்காளோ அவளை பூர்ணமா சேவிக்கிறேன்னு ஆச்சரியமான பாசனம் இந்த பாசனம். இப்ப நேரிந்தவாறே அர்த்தமாக்குவோம். இடங்கொண்ட கீர்த்தி மகிஷை கிரைவன், இடங்கொண்ட கீர்த்தி மகிஷாசுர, அதே இந்த கேத்திர மகிஷார கேத்திரம் பேரு மகிஷார்த்த, ஏன்னா மகிஷார கேத்திரம் திருமேஷிக்கு பேரு. உலகம் மகிஷையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க உலகுதன்னை வைத்தெடுத்த பக்கத்தம் மானீர் மனுஷையே வைத்தெடுத்த பக்கம் பலி தெரிந்து வீர. அதாவது லோகத்துல இருக்க எல்லா ஊர் இருக்கணும், எந்த ஊர் பிரசித்தி, எந்த ஊர் மிகவும் மேம்பட்டது அப்படின்னு சந்தேகம் தேவர்களுக்கெல்லாம். அப்ப பிரம்மா தான் என்ன பண்றாருன்னா, ஓஹோ இந்த ஊரெல்லாம் துலாக்கோல் இடுறார், தராசு வச்சுட்டு இருக்கணும், அந்த தராசுகோல்ல மற்ற ஊரெல்லாம் ஒரு தராசுகோல்ல வச்சுட்டார், திருமழிசை மட்டும் ஒரு தராசு கோல்ல வச்சிருந்தார், தராசு தட்டில் வச்சுட்டார், திருமழிசி தான் உயர்ந்து இருக்கான். என்ன சுவாமியா அத்தனை வைபம், அதான் உலகம் மடிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோளால் தூக்க, எத்தனை வைபவம் மகிஷார கேத்திரத்து அத்தனை வைபவமா. ஆனா இன்னைக்கு நமக்கு போறமா என்ன, ஜெகநாத பெருமாள் ஆச்சரியமான பெருமாள். அது மட்டும் இல்ல, எந்த ஆழ்வார்களுக்கும் அவருடைய திருவடியில கண் கிடையாது, இவர் கண் உண்டு, திருவடிய கண்ணு உண்டு. இது இதுதான் இவர் யாரு, சக்காம்சம், ஒன் சங்கதை வாழாடியான் ஒருவனடியேன் உள்ளானேன்னு திரு நம்மாழ்வார் தெரிவித்த பிறகு சக்கரத்துடைய அம்சம் மகிஷார கேத்திரன்னு பேரு. மிக மகி பிரசித்தி பெற்றது இடம் கொண்ட கீர்த்தி. இந்த ஜெகத்திலேயே கபகலீகரம் பண்ண வல்ல ஜெகத்தை அடக்க வல்லது, இந்த ஜெகத்தையே தன்னுடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்னை இந்த திருவேஷி அந்த திவ்யதேசத்தை உண்டாம். அதை மூச்சீட்டுல உண்டா சுவாமி, கிடையாது. அபிமானத்தில் ஆழ்வாருடைய அவதாரத்தில் அநேகமா ஆழ்வாருடைய அவதாரத்துல நம்ம மங்களாசாசனம் இல்லை, மயிலாபுரம் ஆழ்வார் மங்களா அவதாரஸ்தலம் இல்லை, மண்டம்புடி அதேபடி தொண்டபடியா அவதாரஸ்தலம் அங்கேயும் இல்லை. ஆனா திருக்குறுகூர் அவதாரஸ்தலம் நன்னா பாடிட்டார், நன்னா பாடிட்டார்னு மட்டும் இல்ல, மூலவர் என்ன உற்சவர் என்ன ரெண்டு பேரும் நின்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு சொல்லி மூலவருக்கு, ஒளிந்து நின்று பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போட்டுமே என்று உற்சவருக்கு, ரெண்டு பேரும் சேர்த்து பாடியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். சில சில திவ்யதேசம் இன்னமும் தெரியல,
அந்தந்த அவதாரத்தில் தான் அவருக்கு இல்லை இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு இங்க திருமேஷிங்கிற திவ்யதேசம் 108 கிடையாது. இருந்தால் அபிமானத்தனம் ஜெகநாத பெருமாள் ஆசிரானா அந்த திவ்யதேசத்துக்கு நிறைய மகாத்மியங்கள் உண்டு, சாமானியப்பட்டதில்ல. அப்படிப்பட்ட அந்த ஜெகத்தி, இந்த ஜெகத்தையே கபலீகரம் பண்ணுமா, இந்த திருமேஷி இந்த ஊருக்குள்ள ஜெகத்தை கொண்டு வந்து வச்சுடலாம். அத்தனை தூரம் சாமர்த்தியமாக இந்த சிமேஷுக்கு அப்படிப்பட்ட சாமான், அதை காட்டிலும் பெருத்ததா அந்த அந்த ஊழல் காட்டிலும் கீர்த்தியா இருக்கு திருமேஷி ஆழ்வா இருக்கு. அத்தனை தூரம் கீர்த்தி படைத்தவர் யார்னா திருமேஷி. அதான் இடம் கொண்ட கீர்த்தி, இடம் கொண்ட கீர்த்தி மனுஷை கிரைவன் இடம் கொண்ட கீர்த்தி என்ன, அந்த திருமேஷைக்கு இறைவன் சுவாமி யாரு திருமேஷியார், இடம் கொண்ட கீர்த்தி மனுஷை கிரைவன் இணையடிப்போது மடங்கும் இதயத்திராமன் இணையடிப்போது. இணையடின்னா இரண்டு திருவரி தாமரைகள், இரண்டு மலர்கள், இரண்டு மலர்கள்ன திருப்ப திருமேஷி ஆழ்வாடு இரண்டு திருவடி தாமரை இரண்டு மலர்கள், அந்த இரண்டு மலர்களை தன்னுடைய இதயத்திலே பூட்டிக் கொள்வாராம் சுவாமி ராமானுஜன். இணையடி போது அடங்கும் இதயத்து ராமானுஜன் தன்னுடைய இணையடி, அந்த இணையடி என்று சொல்லக்கூடிய இரண்டு திருவடி தாமரைகளை, தேனே மலரும் திருப்பாதும் சொல்றமனோ, அந்த இரண்டு திருவடி தாமரை தன்னுடைய இதயத்தில் சூட்டிக் கொள்வாராம் சுவாமி ராமானுஜன். அந்த திருவடி தாமரை மீது ரெண்டு ஜகத்தை காட்டிலும் மிகவும் பெரியது. அந்த ரெண்டு ஜகத்தை காட்டணும், ரெண்டு ஜகத்தை திருமேஷி என்ன, அதே போல திருமேஷி தவிர்த்து மற்ற திவ்யசன அதை காட்டிலும் பெரியது. ஆனா அதை விட பெரியது எதுமா, திருமேஷியாருடைய கீர்த்தி. கீர்த்தி அத்தனை பெரியதான். அப்ப அப்படி அத்தனை பெரிய இருக்கக்கூடிய அந்த ரெண்டு திருவடி தாமர்கள் அதை அப்படியே என்ன பண்ணார்னா சுவாமி ராமானுஜர் தன்னுடைய இருதய கவனத்திலே அப்படியே செழித்து கொண்டாராம். அங்க திருவடி இருக்கு சுவாமி எடுத்துக்க வச்சுட்டார், சிரித்து கொண்டாராம். அந்த ராமானுஜ திருவடியானது எப்படிப்பட்ட இது, பொன்னை ஒத்ததான திருவடி அடங்கும் இதயத்து ராமானுஜன் அம்பற்பாதமண்ணும் கரங்கொண்டிரஞ்சம் திருமணிவர் கன்று காதல் செய்யா. அந்த பார்ப்பு மலர்களை ஒத்த திருவடி திருமேஷி ஆழ்வாருடைய திருவடி, ஆனா பொன்னை ஒத்த தங்கத்தை ஒத்த திருவடி யாரு, ராமானுஜனுடைய திருவடி. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கதம் சப்தமே எப்படி இருக்கு பாருங்க, திருமணிசை இடங்கொண்ட கீர்த்தி மனிஷை கிழவன். அதனாலதான் அடைய முதல்ல மேலெழுந்தவாறு அர்த்தம் சொல்லும் போது நம்ம பாசுரத்துக்கு நேரடியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள சுவாமி மனவாளவா என்ன சொல்லியிருக்கார், அதே போல பிள்ளலோகஞ்சியர் என்ன காட்டியிருக்கான்னு மேற்கொண்டு பார்க்க போறோம். இப்ப இடங்கொண்ட கீர்த்தி மனிஷை கிழவன் இணையடி போதும் அடங்கும் இதயத்தை, போதுனா புஷ்பம், இணையடி போதும் அடங்கும் இதயத்தை அந்த புஷ்பம். அப்ப அவருடைய திருவடிகள் புஷ்பம்னு பேர், யாருடைய திருவடி, திருமணிஷி அவருடைய திருவடி. அதே நேரத்தை அடங்கு விதயத்து ராமானுஜன், ராமானுஜன் அம்பற்பாதம், அம்ப பொற்பாதம். அப்படின்னா அம்பற்பாதம் என்ன, அந்த பாதம் என்ன பொன்னை ஒத்த திருவடிகள். அப்ப மலரை ஒத்த திருவடிகள் திருமணிஷி அவருடைய திருவடிகள், பொன்னை ஒத்த திருவடிகள் சுவாமி ராமானுஜ திருவடிகள், அந்த ராமனுடைய திருவடியே சொருவ பாப்தம் என்று இறங்கி நிற்பதற்கெல்லாம் அப்படின்னா பொன்பர் பாதமன்னும் கடம் கொண்டு இறைஞ்சும், இறங்கி நிற்கிறா இல்லையா, அந்த இறங்கி நிற்பதற்கிலே அப்படிப்பட்ட செல்வத்தை பெற்றவர்களையா திருமுனிவர்கள், அப்படிப்பட்ட செல்வத்தவர்கள் அவர்களை ஒழிய வேறு யாருக்கும் தங்கள் சிநேகத்தை பண்ணாதே திடமான அசைக்க முடியாத ராமானுஜ பக்த பக்தருக்கு அன்பு செலுத்துவேன் என்கிறார் அமுதனார். அப்படின்னா கடங்கொண்டிரஞ்சம் திருமணிவர் கன்று காதல் செய்யா, திடம் கொண்ட ஞானியர்க்கே அந்த ராமானுஜ திருவடிக்கே அன்பு செய்பவர்கள் இருக்காரணும், அவதான் திடம் கொண்ட ஞானியர். அந்த திடம் கொண்ட ஞானியர்க்கே திடம் பாருங்க ஏவகாரம், திடம் கொண்ட ஞானியர்க்கே, ஞானியர்க்கு இல்ல ஞானியர்க்கே. அப்ப இதுக்கு ஏவகாரணா அவர்களுக்கே, திடங்குண்ட ஞானியர்க்கே அடியே அன்பு செய்வது, இந்த அடியே அன்பு செய்வது என்கிற சப்தம் திருவரங்க தமிழா தெரிவிக்கிறார். அப்பன்னா ராமானுஜர் கல்ல ராமானுஜர் திருவடியை பற்றியவர்கள் யாரு, திடங்கொண்ட ஞானியர். அந்த திடங்கொண்ட ஞானியர்களுக்கு தான் அடியன அன்பு செய்வேன் சிநேகத்தை பண்ணுவேன் தெரிவார். அதாவது ராமானுஜ பக்த பக்தர்களுக்குத்தான் அடியன் என்ன பண்ணாரு, சிநேகத்தை பண்ணுவார். அவர்கள் தான் ராமானுஜர் கல்ல ராமானுஜ பக்த பக்தர்கள். அப்படின்னா ராமானுஜ பக்தர் யார் சுவாமி, குரத்தாழ்வான் திருக்குறுகை பிரான் பில்லான் போன்றோர்கள் அவரெல்லாம் வச்சுக்கலாம். அப்படிங்க அவர்கள் யார் பக்த பக்தர்களா அவர்கள் அப்படின்னா அவரை சேவிப்பா, அவரை சேவிக்கல சுவாமி, திடங்கொண்ட ஞானியர் ராமானுஜரை தவிர நெட்ல பண்ணுவோம்,
சிடம் கொண்ட ஞானம் என்னது அர்த்தம்? ராமானுஜரை தவிர நம்பர்மார் கிட்டக்கு வந்திருக்கார் சுவாமி, கிட்டக்கு வந்தார், கிட்டக்கு வந்து இதோ அங்க ராமானுஜர் இருக்கார், இங்க நான் இருக்கேன், என்ன செய் அப்படின்னு நம்பர்மார் சொன்னானே, நீ அங்கேயும் உம்ம சேவிக்கத்தை நான் வரல, எங்க போயிரு, அது இருக்க ராமானுஜர் அவரை சேவிக்க போறேன் அப்படின்னு நம்பெருமானை தள்ளிட்டு ராமானுஜர் திருவடி சேவிக்க போறாளோ, அவாதான் திடங்குட ஞானியர். இந்த திடங்குட ஞானியர் ரொம்ப ஆச்சரியமான சப்தம். திடங்கொண்ட ஞானியர்னா இவா திருவடி வேண்டாம், நம்பெருமாள் திருவடி வேண்டாம், சுவாமி பண்ணலாமா சுவாமி தேவையில்லையே, அப்ப ராமானுஜ திருவடி அதுதான் வேணும், அவதான் திடங்கொண்ட. அப்படிப்பட்ட திடங்கொண்ட ஞானியர் அப்ப ராமானுஜர் திருவடியை தவிர மற்றொரு இடத்தில் காதல் கொள்ளாதவர்கள் திறங்கொண்ட ஞானியர். நன்னா புரிஞ்சோ ராமானுஜர் வியாக்கியான நன்னா விரிவா பார்க்கலாம். ராமானுஜருடைய திருவடியை தவிர மற்ற இடத்துல இவளுக்கு எந்த விதமான அன்பையும் கிடையாது அப்படி நிற்கா பாருங்க. அவ யாரு? அவதான் திறங்கொண்ட ஞானியர். அப்படிப்பட்ட திறங்கொண்ட ஞானியர் ராமானுஜருக்கு அன்பு செய்பவர்கள். அப்பனா அடியோ உங்கள் அவர்களுக்கு அன்பு செய்வேன். அப்ப ராமானுஜருக்கே அன்பு செய்யறா இல்லையா? இந்த இடத்துல என்னன்னா பெருமாளுக்கு அன்பு செலுத்தினார், பெருமாளுக்கு ஐங்கரியம் பண்றாச்சு அவன் இரண்டாம் பட்சம், ராமானுஜருக்கு ஐங்கரியம் பண்ணாச்சு அவன் முதல் பட்சம். சரி சுவாமி, ராமானுஜருக்கு ஐங்கரியம் பண்ணிருக்கா, அந்த ராமானுஜருக்கு நான் கைங்கரியம் பண்றனும் இல்ல, ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்றவாளுக்கு ராணியம் கைங்கரியம் பண்ற. அப்ப ராமானுஜர் கைங்கரியம் பண்றவா யாரு? திடங்கொண்ட ஞானியர். அந்த திடம் கொண்ட ஞானியர்க்கே அடியே நம்பி செய்வது. இந்த பிரிச்சுக்கணும், இந்த இடத்துல பாரு, மறுபடியும் அடி பிரிக்கிறேன் பாருங்க. கடன் கொண்டிரஞ்சும் திருமுனிவர்கன்று காதல் செய்யா செய்யாதன்னு குறிச்சுக்கலாம், செய்யாத திடம் கொண்ட ஞானியர், திடம் கொண்ட ஞானியர். மறுபடியும் திறன் கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே, அப்படிப்பட்ட அன்பு செய்யறேன்னார். இப்ப யார் சுவாமி இந்த இடத்துல பாருங்க, திடம் கொண்ட ஆக யார் ஞானினா பகவானை கொண்டவர்கள் அல்ல ஞானி. நல்லா புரிஞ்சுங்க, பகவானை போய் சேவிக்கிறார் அவன் ஞானியா இல்ல. சரி, திருமேஷி ஆழ்வார் கொண்டவர்கள் ஞானியா, திருமேஷி ஆழ்வார் திருவுடைய பத்தினே சுவாமி ஞானியா இல்லைன்ட்டார். சரி, ராமானுஜரை பற்றினவர்கள் ஞானியான் அவதான் முனிவர்கள், அவதான் முனிவர்கள் முனிவர்களா, அந்த முனிவர்கள் யாரு? திடங்கொண்ட ஞானி. அவ என்ன பண்ணா, பகவான் திருவடியும் வேண்டாம், திருமேஷி ஆழ்வார் திருவடியும் வேண்டாம், அந்த திருமேஷி ஆழ்வார் திருவடி பற்றின ராமானுஜர் காலியா அந்த திருவடி, அந்த திருவடி எங்க? திடங்கொண்ட ஞானியர். அப்படிப்பட்ட திடங்கொண்ட ஞானியர் காலியா அவாதான் ஞானி. அப்படிப்பட்ட ஞானியை நான் என்ன பண்றேன்? சிநேகம் பண்றேன், அவாட்டு அன்பு செலுத்துறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாள். இந்த இடத்துல இடங்கொண்ட கீர்த்தி மணிஷை கிரைவன். அப்ப திருமேஷை பிரான் அவருடைய கீர்த்தி மிகவும் பெரியது. எப்படிப்பட்ட ஆச்சரியமான கீர்த்தி! அந்த கீர்த்தியை எப்படி பண்ண திருமேஷ பிரான், இந்த கீர்த்தி ஜகத்தையே மிஞ்சின் இருக்கு, இந்த ஜகத்தையே மிஞ்சி. இடங்கொண்ட கீர்த்தி வியாக்கியானம் கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் வியாக்கியானம், இந்த இடங்கொண்ட கீர்த்திக்கு மட்டும் சுருக்கமாக தான் பார்க்க போறோம், ஒன்றரை பக்கம் வியாக்கணும். அப்ப இடங்கொண்ட கீர்த்தி அப்படின்னு இடங்கொண்ட கீர்த்தி உண்டா சுவாமி? அத்தனை வைபவம் உண்டான்னா மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறாரே, அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான வருமறையின் பொருள், அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர், இவ்வுலகமே மிக்கதே ஜகத்தை காட்டலும் நம்மாழ்வார் அருள் மிக்கதுன்னர். அதே போல இடங்கொண்ட கீர்த்தி இந்த ஜகத்தை காட்டலும் திருமேஷி ஆழ்வாருடைய கீர்த்தி மிக்கதுன்னர். இதெல்லாம் பாருங்க, மதுரகவி ஆழ்வார் சொன்னது அடியவரின் பொருள் அருள் அவ்வருமறையின் பொருள், அருள் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே, நான்காவது ரொம்ப முக்கியம், அருள் கண்டீர் இந்த அருள் செவிச்சலா, எந்த அருள்? நம்மாழ்வார் அருள் இந்த உலகை காட்டிலும் பெரியது. அதே போல இடம் கொண்ட கீர்த்தி மணிக்கிறைவன் இந்த இந்த ஜகத்தை காட்டிலும் திருமேஷி ஆழ்வாரை கீர்த்தி மிகவும் பெரியது. இது மதுரவி ஆழ்வார் ஸ்ரீசக்தி கண்ணீர் செலுத்தாமல, ஆனா ஆழ்வார் என்ன தினம் தெரிவிக்கிறார், ஆழ்வார சொல்றதுன்னா இல்ல இல்ல என் காதலை போல மற்ற கால் கிடையாது, என் கால் எதிர்வதுன்னா அவா அரச்சு அழியை அரையணை அரணை விளட்டி அவாவற்று வீடு பெற்ற குறுகூசம் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து அந்த முடிவில் பெரும்பால் சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலர் சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பம் சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அறச்சூழ்ந்தா என்று பண்ணனா. இவருடைய காதல் எப்படிப்பட்ட தெரியுமா? நம்மாழ்வார் தெரிவிக்கிறேன் எப்படிப்பட்ட காதல்னா, ஆசிரமா பகவானை காட்டிலும் ஆழ்வாருடைய காதல் மிகவும் பெரியதான்.
என்ன, இந்த மூல பிரகிருதி என்ன, இங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, அச்சித் தத்துவம் என்ன, சித் தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, மூன்று தத்துவத்தையும் கபலீகரம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய காதல் பெரியதென்றார். அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார், இடம் கொண்ட கீர்த்தி மடிசை, திருவேஷபிரானுடைய கீர்த்தி இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப மனபாலமனுடைய அவதாரிக வாசிக்கிறேன், ஆச்சரியமான அவதார். அதாவது பன்னீராயிரம் பன்னீரா பன்னீரெல்லாம் பாட்டு திருமேஷபிரானுடைய திருவடிகளுக்கு ஆவாசனமான திருவுள்ளத்துடைய எம்பெருமானாரை ஆசிரியப்பார்கள் உரிய ஸ்னேகி சேகியாதவர்க்கோ நான் சிநேகித்திருப்பேன் திருப்பன் என்கிறார். சிநேகியாதவர்க்கோ நான் சேகித்திருப்பேன் என்கிறார். இந்த சப்தங்கள், இந்த சப்தெல்லாம் சம்ஸ்கிருத ஞானம் அதிகமா இருக்கிறபடியாலே அவ அப்படியே எழுதுறா. ஒண்ணு, ரெண்டாவது ஏன் சுவாமி நல்ல தமிழ்ல புரியல மாதிரி எழுதுறாமான்னா, அன்னைக்கு இருந்தவா அத்தனை பேரும் சம்ஸ்கிருத ஞானம் நிறைய இருந்திருக்கு, தமிழ் ரொம்ப குறைச்சல், அதனாலதான் இந்த சப்தத்தை. இன்னைக்கு நீங்க சில சில பழைய காலத்து திரைப்படங்கள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், நிறைய சப்தம் சம்ஸ்கிருத சப்தங்கள் இருக்கும். நீங்க பாருங்க பழைய திரைப்படங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு 100 வருஷத்துக்கு நினைக்கிறேன் இருக்கா சுவாமி என்ன இருக்கு, அந்த திரைப்படங்கள் நிறைய சம்ஸ்கிருத சப்தங்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு, அதனால வியாச்சாரம் அப்படியே இருந்திருக்கு. இப்ப மனவாடு அவதாரிக்க திருமேஷபிரான் திருவிழிக்கு தன்னுடைய இருதயகமத்தில் பொறித்து கொண்டார் ராமானுஜர். என்ன தெரிவிக்கிறார், திருமேஷபிரான் திருவிழிற்கு ஆவாசனமான திருவுள்ளத்துடைய எம்பெருமானாரை தன்னுடைய இருதயகமத்தை பொறித்தார். எப்படி பண்ணா சுவாமி ராமானுஜரோ இந்த இடத்துல பாருங்க எப்படி பொறித்துட்டு இருக்காருன்னா ஆச்சரியமா தெரிவிக்கா பாருங்க. அவருடைய இருதயகம் எத்தனை பேர் சுவாமி இருப்பா, எத்தனை பேர் இருப்பா, இவருக்கு முற்பட்ட ஆச்சாரம் நிறைய பேர் இருக்காரணும், நாதமணி என்ன, அளவந்தார் என்ன, அதே போல உயக்கொண்டார், மணக்கால் நம்பி என்ன, பெரிய நம்பி என்ன, ஆள் இவாலாம் இருந்திருக்காரணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்ன ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தன்னுடைய திருநஞ்சத்துல கொண்டு வைக்க முடியுமா, தன் திருவுளத்துல கொண்டு வந்து வைக்க முடியுமா சமயம், அந்த மாதிரி சேவிக்க முடியுமா, எத்தனை பேர் வச்சுப்பார், ஒருத்தர் வேணா உள்ள வைக்கலாம். அனுமானம் பண்ணார், ராமனையும் சீத்தையும் கொடுத்து வச்சார், மத்த 10 அவதாரத்தையும் கொண்டு வச்சார் என்ன கிடையாது. அது போல ராமானுஜர் என்ன பண்ணும், திருமணியாளர் திருவுளத்துல வைக்கலாமே தவிர மத்த அத்தனை பேரும் உள்ளத்துல கொண்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்காருன்னு நீங்க பிரத்யட்சமா சேவிக்கலாம், சேவிக்க முடியுமா, நன்னா சேவிக்கலாம். இப்போ நீங்க ஸ்ரீபெரும்புதிர் அந்த திருமேனி சேவிச்சேன்னா அந்த திருமேனி பத்தமரத்திகள் வங்கடனும் தன் பல்லமே வீரலும் அந்த திருமார்பு இருக்கியா, அந்த திருமார்பை சேவிக்கச்சே ஓ இவ்வளவுதான் அடம் இருக்கா, இன்னும் நிறைய பேர் வந்து சேவிக்கலாம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோழ எண்ணம் பொறிப்பிடம் மாயனுக்கு அத்தனை எம்பெருமானும் அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை ஆச்சார முற்பட்ட ஆச்சாரங்கள் அத்தனை பேரையும் இதய கமலத்துக்குள்ளே பூர்ணமா இருக்கான்னு அந்த திருமார்பு அதில் அந்த திருமார்பு விசாலமான திருமார்பு அந்த திருமார்பு சேவிக்கச்சே அந்த திருமேனி சேவிக்கச்சே என்ன தோணுதுன்னா ஓ எத்தனை எத்தனை எல் அவர் ஒருத்தரை சேவிச்சா போறோம், அவர் ஒருத்தரை சேவிச்சா போறோம், எல்லா பெருமாளும் சேவிச்ச மாதிரி எல்லா ஆழ்வார்களும் சேவிச்ச மாதிரி அந்த மாதிரி உண்டான்னா அந்த மாதிரி உண்டுன்னு காண்பிக்கத்தான் திருமலையில வேற எந்த விக்கிரமும் கிடையாது. நீங்க திருமலைக்கு நீங்க போற வச்சுக்க ஆழ்வார் ஆதிகால விக்கிரகம் இருக்கா சுவாமி, கிடையாது. அத்தனை பேருக்கும் பிரதிநிதி யாரு, சுவாமி ராமானுஜர். அவருடைய திருமேனி மட்டும்தான் திருவேங்கடமான ஏரியல பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் திருமேனி தவிர மத்தது வேண்டாமான்னா அதற்குள்ள எல்லாரும் அடக்கம், அதற்குள்ள எல்லாருமே அடக்கம். அந்த இந்த திருமார்புக்குள்ள யாரார் இருக்கா, 12 ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியால் என்ன, அதற்கு மேல 108 திவ்ய தேசத்து எம்பெருமான் என்ன, பூர்ணமா ஏழு தெரியறதுனா இன்னைக்கு போய் சேவிச்சாலும் அந்த திருமேனி சேவிக்கச்சே சேவிக்கலாம் சேவிக்கலாம், சேவிச்சுட்டு வெளில வர முடியுமா, அவ தருத்துறான் அடுத்து தருத்துறாள தவிர சுவாமி இங்கேயே இருக்கணும் இங்கே இருக்கணும் அந்த திருமேனியோட இருக்கலாம் வேணா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான துணை, அப்படிப்பட்ட எம்பெருமானை, அப்படிப்பட்ட எம்பெருமான கிடையா, அந்த எம்பெருமான ஆசிரியத்து இருப்பாரோடு அவர்களை தவிர மற்றவர்களோடு எனக்கு சிநேகம் கிடையாது. அதுதான் முனிவர்கள், முனிவர்கள் என்ன அதையே அந்த ராமானுஜர் திருவடியே தியானம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, மரணம் பண்ணிட்டு இருக்காளுங்க, அந்த மரணம் பண்ணக்கூடிய அந்த சுவாமிகள், அந்த சுவாமிகளுடைய அந்த திருவடியை தவிர அந்த சுவாமிகளை தவிர மற்றவர்களிடத்தை எனக்கு சிநேகம் கிடையாது, கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது மனவாளனுடைய அவதாரிகை திருவிழி. அடுத்து மனவாள அதாவது அடுத்தது அவருடைய அவதாரத்துக்கான பதவதார்த்தம், இடம் கொண்ட கீர்த்தி மடிசை கிரைவன், திருசை திருமேஸ்வரன் கீர்த்தியானது ஜகத்து என்கிற இடத்தை கொண்டது. திருமேஸ்வரன் கீர்த்தியானது இந்த கீர்த்தி மட்டுமல்ல, இங்க கீர்த்தி மட்டுமல்ல பூர்ணமா
எல்லா இடத்துலயும் உண்டு தெரிவிக்கிறார். இந்த கீர்த்தி மட்டுமல்ல எல்லா இடத்திலும் உண்டு, பூமி பரப்பாகவும் இவருடைய கீர்த்தி உண்டு. இல்லையே சுவாமி, அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கார், 108 வச்சுக்கலாம், 108 நம்ம பாரத தேசத்துல மட்டும்தானே, அது கன்னியாகுமரி தொடங்கி இமாசலம் பரியந்தம் அவர் தேசிய பரப்பிருக்கலாம் வச்சுக்கலாம். வேணாம், இந்த லோகம் பூர்த்தியா உண்டானா? பூர்த்தியா உண்டுனாரு. என்ன உண்டுன்னா, இத கண்ணனே கேக்குறான், உன்னை சொத்து சொத்துன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எனக்கு சொத்தை பத்தி நான் கேக்குறேன். சொத்து பத்தினாலே சில பேர் சொல்ல மாட்டான், உன் சொத்து எவ்வளவு, சொத்து எவ்வளவு, அரசாங்கத்துல அதான் கேட்டுப்பா, சொத்து இவ்வளவு, சொத்தை சொல்லியாச்சுன்னா புடிச்சுன்னு போயிடுறாரு. ஆனா இங்க கண்ணன் ஆனந்தமா சொல்லிக்கிறான், என் சொத்து இதுன்னு. அப்ப எத்தனை தூரம் சொத்து? அந்த சொத்து விஷயம் என்ன? மேற்கொண்டு அந்த சொத்தை போல திருமண விஷய ஆழ்வார்க்கு இந்த பூமி பரப்பளவும் தன் கீர்த்தி உண்டா? நிச்சயமா உண்டு. அப்படிப்பட்ட கீர்த்தியை உடையக்கூடிய அந்த திருமண விஷயாவுடைய திருவிடியை, அந்த மலர் புஷ்பத்தை, இணைத்தாவரையை தன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர், அந்த ராமானுஜருடைய சொல்லக்கூடிய அந்த திடங்குண்ட ஞானியர், அந்த திடங்குண்ட ஞானியருக்கு ஸ்நேகம் செய்வதே அடியனுக்கு கர்த்தவியம், மற்றொன்று கிடையாது. திருவரங்கத்தை அவர் தெரிவிக்கிறார் என்ன என்றது ஆசீர்வாத். நாளை தினம் கர்த்தால இதே பிரகாரம் 10 கொண்டு அவசியம் மறுபடி பிரார்த்திக்கிறேன். ஆனா இத ஒரு தடவையே கேட்கணும், கேட்டாதான். ஏன் அடியனுக்கு சொல்றேன்னா, அடியை சொல்றதுக்காக கேட்கல நான், அடி அந்த வார்த்தை சொல்லல. ஏன்னா என்ன வியாக்கியானத்துல வாங்கன்னு அனுகிரகித்திருக்காளோ அந்த வியாக்கியானத்தை தான் தெரிவிக்கிறேன். ஆனா அந்த வியாக்கியானம் அற்புதம், யார் சொன்னாலும் கேட்கலாம், வியாக்கியானத்தை அனுசரித்து கொண்டு. அதனால ஒரு தடவையா கேட்டாச்சுன்னா ராமானு ராமானு சேவிக்கிறோம்னா, இது வேற விஷயத்தை சேவிக்கிறோம், ஆனா சுத்தனை வைபவம் இருக்கானே அப்பதான் தெரியும். ராமானு சொன்னது அர்த்தத்தை கேட்டுதான் அவசியம் கேட்கணும் பிரார்த்திக்கிறேன். அழ்வாரம் பெருமானார்ஜிய திருவிடிவேஷனம், ஆச்சாரியம் திருவிடிவேஷனம், பகவதால் திருவடிகளே சரணம்.